அனைவருக்கும் வணக்கம். நம் செஷன் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஐயா சரவணன் ஐயா வந்திருக்காங்க. தீய பழக்கத்திலிருந்து விடுவது எப்படி? நார்மலாகவே நீங்கள் எந்த ஆன்மீக கோர்ஸ் போனாலும் ஆன்மீக கிளாஸ் அட்டன் பண்ணாலும் இந்த மாதிரி டாபிக் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம ஐயாவுடைய கருத்துக்களும் ஆன்மீகத்திற்கும் இந்த தீய பழக்கத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கவே செய்யும். உங்களுக்கு இவருடைய இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவபூர்வமான விளக்கங்கள் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். வாங்க ஐயா சரவணன் ஐயா, நீங்க தீய பழக்கத்தை எப்படி தூக்கி எறிகிறதுன்னு சொல்லி கொடுங்க. வணக்கம் ஐயா. பாபுலால் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இந்த இரண்டாம் நாள் இரண்டாம் அமர்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஞான முகாமோட இரண்டாம் நாள் வகுப்புல இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நேத்து ஃபர்ஸ்ட் கத்தல ஐயா வந்து ஞான புரிதல் அப்படிங்கிறத பத்தி என்ன அப்படிங்கறத சொன்னாங்க. அதனை தொடர்ந்து நான் ஞான புரிதல்ங்கிறத என்னுடைய பார்வையில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் சிலதை கொடுத்து எக்ஸாம்பிள் சிலதை சொல்லி கதை சொல்லி ஒரு மாதிரி சொன்னேன். அதனை தொடர்ந்து ஜீவமணி வந்து தாட் அண்ட் திங்கிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஸ்லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி சொன்னார். அதனை தொடர்ந்து ஐயா வந்து மனோலயம் மனோநாசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. அதோட நேத்து செக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சு. இன்னைக்கு காலையில் வந்து அகம்புறம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஐயா தொடங்கி வச்சு ஒரு கேள்வி பதில் செக்ஷனோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. நாம் வந்து இப்போ வந்து பேட் ஹேபிட் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்குறோம். அதுக்கு முன்னே இந்த அகம்புறங்கிறதுல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டிஸ் ஒன்று ரெண்டு சொல்லிட்டு அதனை தொடர்ந்து நம்ம பேட் ஹேபிட்னா என்ன அப்படிங்கிறத போகலாங்கிறது என்னுடைய ஐடியாவாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் முதல்ல இந்த வகுப்பில் நுழையிறதுக்கு முன்னே உங்களுக்கு இருந்த ஐடியாவுக்கும் இப்போ இருக்கிற மனநிலைக்கும் நிறையா மாறுது இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதாவது நீங்க வர்றப்ப என்ன பொதுவாக நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஆன்மீக அமைப்பு எல்லாத்து பிரகாரம் நினைச்சோம்னா மனசை நம்ம விரும்பினார் போல நாம வந்து கட்டுப்படுத்தி நமக்கு தேவையானது செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இன்னைக்கு உள்ள ஆன்மீகமும் செயல்படுது. நம்மளுடைய முயற்சிகளும் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்குது. அதை எல்லாமே அடைதல் எப்படின்னு சொல்லப்படக்கூடிய அணுகுமுறை. அதுல இருந்து டோட்டலா மாறுபட்டு எதிரான ஒரு ரொம்ப ஷார்ட்டா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு அணுகுமுறையை தான் பகவத்யா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது வந்து அடைதல் அல்ல, விடுதல் அணுகுமுறை. அதாவது மனம் என்பது நம் கட்டுப்பாட்டுக்கு உட்படாத ஒரு இயந்திரகதியான சுதந்திர இயக்கம். அந்த இயக்கத்துல நம்மோட அறிவு பகுதிக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த மனசை நம்மளுடைய புற வேலைக்கு எப்படி பயன்படுத்திக்கணுமோ பயன்படுத்திக்கலாம், மனதோட இயக்கத்தை சரி பண்ற வேலையில அறிவுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத இரண்டு கிளாசிபிகேஷனா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது அகம் புறம், எனக்குள்ள எனக்கு வேலை இருக்கா இல்லையா, எனக்கு வெளியில எனக்கு வேலை இருக்கா இல்லையா, இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு உள்ள நமக்கு எந்த வேலையும் இருந்துக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய அகத்துல நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறது. எனக்கு வெளியில என்ன வேலை எனக்கு தேவையோ அதை நான் செய்துக்கிறது தான் புறம். நம்ம அறிவை பயன்படுத்தி எனக்கு என்ன வேணுமோ அதை செய்துக்கிறது தாங்க புறம். மனசுக்குள்ள வருகிற என்ன உணர்வுகள் சம்பந்தமா நான் எதுவும் செய்ய தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் அகம். இதை நம்ம நல்லா புரிஞ்சிருப்போம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா என்னுடைய கவனத்துக்கு வராத நிலை வரைகளும் அது தாட்டா இருந்தாலும் சரி, திங்கிங்கா இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் கூட என்னுடைய கவனத்துக்கு வராமல் நான் எண்ணமாக இருந்தாலும் சரி, சிந்தித்தாலும் சரி, செயல்பட்டாலும் கூட அது எல்லாமே என்னங்க தாட். எந்த நிலையில் உங்கள் மனதின் கவனத்திற்கு வருகிறதோ அதுக்கு பிறகு நீங்க சிந்திப்பதும் செயல்படுவதும் மட்டும்தான் திங்கிங் ஆகும். அதனால சிம்பிளா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், உங்கள் மனதின் கவனத்துக்கு வராத நிலைக்கு பேரு தாட். கவனத்திற்கு வந்த பிறகு எந்த நிலையில உங்க கவனத்துக்கு தெரியுதோ அதுக்கு முன்னாடி வரல அது பூராமே தாட். அதாவது நம்ம மனசின் கவனத்துக்கு வராத நிலைக்கு முன்னாடி வரல டோட்டலாவே தாட்.
கவனத்துக்கு வந்த பிறகு நாம சிந்திப்பதும் செயல்படுவதும் தான் திங்கிங் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா சிம்பிள்ஃபையா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அகம்புறம், அதாவது நம்ம எந்த ஒரு பிரச்சனையை சந்திச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கனாலும் அதுல வந்து இரண்டு வகையான வடிவங்கள் இருக்கு. ஒன்னு வந்து சூக்ம வடிவம், இன்னொன்னு வந்து பிசிக்கலான திட வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சூக்ம வடிவம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா மனோ ரீதியான அம்சம்னு ஒன்று இருக்குது, பிசிக்கலாக செயல்பட வேண்டிய அம்சம்னு ஒன்று இருக்குது. மனோ ரீதியான அம்சத்தை பயன்படுத்திக்கிட்டு, மனோ ரீதியான அம்சத்தை சரிப்படுத்துறது இல்லை, மனோ ரீதியான அம்சத்தை பயன்படுத்தி பிசிக்கலா செயல்படுறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை செஞ்சோம்னா அதுதான் சக்சஸ். இது ஜெர்மனி சொன்னபடி அவ்வளோ பெரிய டேங்கர் லாரிக்கும் ரவுண்டு ஸ்டேரிங் தான், காருக்கும் ஸ்டேரிங் தான். அந்த மாதிரி அந்த ஸ்டேரிங்கோட கண்ட்ரோலுக்கு பின்னாடி அந்த அவ்வளோ பெரிய வண்டியுமே வந்துடும். இதுக்கு ஒரு சின்ன இது கூட சொல்லுவாங்க, நீங்க ஜங்ஷன்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும், ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல இருக்கும், முதல் பிளாட்ஃபார்முக்கு ஜங்ஷன்ல அந்த பிளாட்ஃபார்ம் ஒட்டி வரும். அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒன்னாவது பிளாட்ஃபார்முக்கு என்ஜின் கிராஸ் ஆயிருக்கும், ஒரு ரெண்டு மூணு பொட்டிகள் கிராஸ் ஆயிருக்கும், மீதி இருக்கிற மீதி 18-20 பொட்டி வந்து ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் இருக்கும். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா என்ஜின் முதல் பிளாட்ஃபார்முக்கு திரும்பிட்டா போதும், மீதி ரெண்டாவது மூணாவது அதாவது மீதி இருக்கிற 20 பொட்டியும் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுங்க, என்ஜினை ஒட்டி முதல் பிளாட்ஃபார்முக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்தே தீரும். அது மாதிரி நீங்க எது எப்ப மாறுதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனதோட இயக்கத்துல நமக்கு வேலை இல்லைங்கிற மிகப்பெரிய புரிதலுக்கு வந்துட்டா நம்ம வேலை ஒட்டுமொத்தமா முடிஞ்சு போச்சு. மன இயக்கத்துல நமக்கு வேலை இல்லைங்க, அது ஒரு இயற்கையான இயக்கம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒட்டுமொத்த வேலையும் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மனசை வந்து சரிப்படுத்தலாங்கிற முயற்சியில நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி பண்ணிடலான்ற முயற்சி தான் அடிப்படையிலேயே நம்ம இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம். அது வந்து ஒரு காலமும் அது தீர்வு நிரந்தர தீர்வு தரத்துக்கு வாய்ப்பே இல்லை. கூட ஒரு உதாரணம் சொன்னேன், கூட ஜீவனி சொன்னபடி அது திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒருத்தர் வந்து மனசை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்காக பயிற்சி எடுக்கிறாரு, ஒரு குருநாதரை போய் சந்திக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, மூச்சை இழுங்க, ஒரு 10 செகண்ட் நிறுத்துங்க, மறுபடியும் வெளியே விடுங்கிறாரு. இதை வந்து ஒரு 30 தடவை செய்யறாரு. எப்படிப்பா இருந்தது அப்படிங்கிறாரு. நல்ல மூச்சு என் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படிங்கிறாரு. சரிப்பா, சரி போய் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஒரு ரவுண்ட் அப் சுத்திட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவரும் போய் ஒரு அரை மணி நேரம் சுத்திட்டு வர்றாரு. வந்தவாட்டி கேட்கிறாரு, இப்ப மூச்சுங்கிறாரு. இப்பயும் அது போக நடந்துகிட்டு இருந்துச்சு, மனசு மூச்சை நான் கவனிச்சு இப்ப கவனிக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது நாம் மூச்சை கவனிப்பதன் மூலம் மூச்சோட இயக்கத்தையெல்லாம் நிறுத்திட முடியாது, நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது மனசை வந்து நம்ம இதுக்கு வந்து கொஞ்சோண்டு வேணும்னா லைட்டா இழுத்துக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். அது வந்து ஒரு மைல்டு ஒரு சின்ன லெவல் தானே தவிர ஒரு நிரந்தரமான கண்ட்ரோல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மூச்சையை நம்மளால நிறுத்திட முடியாது. இந்த 10 செகண்ட 12 செகண்ட் ஆகலாம், அதுக்குன்னு 10 நிமிஷம் மூச்சை நிறுத்தி வைக்க முடியுமா? அப்புறம் கிளம்ப வேண்டியதுதான், புரியுதுங்களா? அதனால மனோ இயக்கம் என்பது நமக்கு கட்டுப்பட்டது கிடையாதுங்கிறத நீங்க முதல்ல பரிபூர்ணமா ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும். இதுதான் மிக 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 முக்கியமான கோர் மெசேஜ். ஓகேங்களா? இப்போ நான் உங்ககிட்ட திரும்ப ஒரு எக்ஸாம்பிளா தான் ஒரு சொல்ல விரும்புறேன். பொதுவா நம்மள கேள்விப்பட்டிருப்போம், நம்மள சொல்லுவாங்க, நீ எந்த வேலைக்குமே லாக்கி இல்லடா, எதையுமே ஒழுங்கா செய்யறது இல்ல, நீ வேஸ்ட், எதையோ ஒழுங்கா ஒன்னையாவது செய்யறியா அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுவாங்க. பார்த்துருப்போம் நம்ம, நமக்கே நம்ம மேல, ஆமா நம்ம எந்த வேலையுமே ஒழுங்கா செய்யறது இல்லைன்னு நம்ம மேலேயே ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஆற்றாமையும் குற்ற உணர்ச்சி கெல்ட் உணர்வுலாம் ஏற்படும். நம்ம என்ன பண்ணிக்குவோம், நம்மெல்லாம் நமக்கு முன்ன நம்ம நேரம் சரியில்லாம இருக்கு, நம்மளால போய் ஒன்னு சரியா ஒன்னு அச்சீவ் பண்றதோ ஒன்று பண்றதோங்கிறது முடியவே முடியாது. அதே மாதிரி நாம பண்ற சொதப்பல்களும் வந்து நம்மள என்ன பண்ணும், மேலும் நம்மளை வந்து வீக்காகி கில்ட் ஆக்கி நம்மளால ஒருபோதும் ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாதுங்கிற முடிவுக்கு நம்மளை நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ற கண்டிஷனுக்கு வந்துடும். இப்படி எத்தனையோ பேர் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து அதை வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி இப்ப நம்ம வந்து இதுதான் ஐயாவுடைய புது அணுகுமுறை. நான் சரியில்லையா, என்னுடைய செயல் சரியில்லையா, இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தின் மூலமா உங்களுக்கு விளக்கணும்னா ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே டார்ச் பார்த்துருக்கோம் இல்லையா, டார்ச் போட்டு காமிக்கிறேன்.
இது வந்து வேற டார்ச் இல்லாமல் ஃபோன் டார்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டார்ச் லைட்டை என்னுடைய கண்ணுக்கு நேராக அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எதில் இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. கரெக்ட். இதே டார்ச்சை என்னுடைய கண்ணுடைய பார்க்குற பகுதிக்கு இப்படி இப்படி வச்சு நான் எதிர்ப்புற அடித்தேன் அப்படின்னாக்கா அந்த மூலையில் என்ன இருக்குது, இந்த மூலையில் என்ன இருக்குது, என்ன வேணும், என்ன செய்யணுங்கிறது எனக்கு இன்னும் புலப்படும். வெளிச்சத்தை வந்து அதாவது ஃபோக்கஸ் கவனம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு இருக்கிறது கவனம்ங்கிறது ஒன்றே ஒன்று தாங்க. அதுதான் என்னுடைய அகத்துக்கும் சரி புறத்துல நான் செயல்படுறதுக்கும் ரெண்டு விதமான கவன உணர்வுகள்லாம் கிடையாது, ஒரே ஒரு கவனம் தான் இருக்குது. அந்த கவனத்தை நான் எங்கு எதன் மீது செலுத்துகிறேன் என்பதுதான் முக்கியம். என்னுடைய கவனத்தை என் அகத்தில் வருகிற என்ன உணர்வுகளின் மீது நான் கவனம் செலுத்துகிறேனா, மாறாக நான் செய்ய வேண்டிய வெளிப்புற செயல்களில் என் கவனத்தை செலுத்துகிறேனா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான மெசேஜ். நம்மள பெரும்பாலும் பேர் நாம் என்ன நினைக்கிறோன்னு கேட்டீங்கன்னா, நான் சரியில்லையா, என்னுடைய செயல் சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் சரியில்லைன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, உங்களை சொல்றாங்க வேஸ்ட்ல வேஸ்ட்டு, தண்டத்துல தண்டம், எதுக்கும் பிரயோஜனம் இல்லை இப்படின்னு நம்மளை சொல்றாங்கன்னா அவங்க நம்மளை சொல்றாங்களா, நம்முடைய சரியில்லாத செயல்னால நம்மளை அப்படி சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. அவர்கள் நம்மை கூறவில்லை, ஆனா அதுக்கு மொழியில அப்படித்தான் சொல்ல முடியும். நாம் வந்து இதனால நம்மள நாம சரியில்லைன்னு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கணுமா, நாம் செய்யற செயல் சரியில்லாம இருக்கிறத சரியான செயலா மாத்தி செய்யறதுக்கு என்ன அணுகுமுறையோ அதை கையில எடுக்கணுமா, இதுதாங்க விஷயம். இப்ப என் கண்ணு மேல லைட் அடிச்சுட்டு என்னால எதையும் சரியா செய்ய முடியல சரியா செய்ய முடியலன்னா எப்படி செய்ய முடியும்? எனக்கு இருக்கிற கவனத்தன்மைய என் மேலேயே வந்து 80% அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற ஒரு 10-20% வெளியில செய்யற செயல செஞ்சா என்ன மாதிரியான செயல் வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையும்? ஒன்றும் பெருசா வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க, வராது. எப்படி வரும்? ஒன்றும் பெருசு சக்சஸ்ஸே வராது. அதனால இப்ப இந்த ஐயாவோட இந்த அணுகுமுறைக்கு வரும், நாம் சரியில்லாமலாம் இல்லை, நாம் ஆல்வேஸ் ரைட், நாம் எப்பொழுதுமே கரெக்ட். நம்மங்கிறது வந்து அகம், அங்க வந்து நாம் வந்து லைட் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அங்க எது வந்தாலுமே ரைட்டு. ஸோ இங்க நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை, என்னுடைய அகத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு எனக்கு எதுவுமே இல்லை. நான் நிர்வாகம் பண்ண வேண்டிய இடம், பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய இடம், செயல்பட வேண்டிய இடம் எல்லாம் அகம் அல்ல புறம். ஓகேங்களா? என்னுடைய கவனத்தை என் மீது குவிப்பதை விட்டுவிட்டு நான் செய்ய வேண்டிய புற செயல் மீது கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணனா என்னுடைய செயல் சக்சஸ்ஃபுல்லாக வரும். புரியுதுங்களா நான் சொல்றது என்னன்னு? நம் மீது கவனத்தை செலுத்தாமல் நாம் செய்ய வேண்டிய செயல் பக்கம் கவனத்தை பூச்சோம்னா நம்முடைய செயல் வந்து சக்சஸ்ஃபுல்லாகும். 80% ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்த எனர்ஜி இங்க வந்து என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு 10-20% தெரிஞ்சுக்கிட்டு மீதி இருக்கிற ரிமைனிங் 80-90% செயல் பக்கம் ஃபோக்கஸ் ஆகும். அப்போ வந்து செயல் வந்து பர்ஃபெக்டாகவும் நேர்த்தியாகவும் நடைபெறும். அதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா இங்கே யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட கற்றுக்கலாம், எப்படி செய்யலாங்கிற அணுகுமுறையை படிச்சுக்கலாம், படிச்சுக்கிட்டு நீங்கள் மேற்கொண்டு சிறப்பாக செயல்படலாம். புரியுதுங்களா? நம்மை ஒருபோதும் நாம் குறை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நாம் ஆல்வேஸ் எப்பொழுதுமே ரைட். நம்முடைய தவறான செயல்னால் மட்டுமே நம்மை நாம் தவறாக எண்ணிக்கொள்கிறோம். புரியுதுங்களா? நாம் மாற்றம் செய்ய வேண்டியது நம்மை அல்ல, நம்முடைய செயலை. இதை நல்லா ஆணித்தரமாக புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஒருபோதும் தவறாக குற்ற உணர்ச்சி கில்ட் அடைய வேண்டியதே இல்லை. ஏன்னா நம்மளை சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு பல பேர் பல விதமா குற்ற உணர்ச்சியில ஆட்பட்டு மருந்து மாத்திரை கில்ட். அப்பா, இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் மனித குலமே மிகப்பெரிய இந்த பிரச்சனையில மாட்டிட்டு தடுமாறு தடுமாறி கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. தயவு செஞ்சு அதுல இதெல்லாம் வெளியே வாங்க. நீங்க எப்பவுமே சரி. உங்கள் செயலை சரியாக்குவதற்கு என்ன செய்யணுமோ, செயலை தப்பா செஞ்ச செயலை சரியா செய்யறதுக்கு பழகி என்ன சரியா செய்யணும் அதை கத்துக்கிட்டு செய்யுங்க. வேற ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் விஷயம். இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுல அகம் புறங்கிறது உங்களுக்கே தெரியும். கவனத்தை இங்கே அடிக்கணுமா, லைட்டை ஏ மேல அடிக்கணுமா, வெளியில அடிக்கணுமா, இவ்வளவுதாங்க. அகத்தை சரி பண்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. புறத்துல லைட் அடிச்சு என்ன செய்யணுமோ செய்யுங்க. இதை நீங்க எளிமையா புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு உதாரணத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்ப என்ன பாத்துருப்பீங்க, நல்லா தலை சீட்டு இருக்கிறேன், அழகா பவுடர் அடிச்சிருக்கிறேன்,
கொஞ்சோண்டு குங்குமம் வச்சிருக்கிறேன், கொஞ்சோண்டு திருநீர் பூச்சிருக்கிறேன், மச்சம் ஒரு பேச்சு. இதெல்லாம் எப்படி செஞ்சேங்க? இந்த கண்ணாடி பார்த்தீங்களா, இந்த கண்ணாடியை வச்சுதான் செஞ்சேன். அதாவது இந்த கண்ணாடியை பார்த்து என்னை நான் தலைவாரி கொள்கிறேன், பவுடரப்பி பூசிக்கிறேன், பொட்டு வச்சுக்கிறேன், ஷேவ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே இந்த கண்ணாடியில பயன்படுத்தி, கண்ணாடியில் தெரியுது பிரதிபலிப்பை பயன்படுத்தி வெளியில தெரிகிற எனக்கு நான் செய்துகிறேன். இதுல நான் கண்ணாடியில தெரிகிற பிரதிபிம்பத்துக்கு ஏதாவது சரி செய்யணுமா, நிஜத்தில் இருக்கிற எனக்கு சரி செய்து கொள்ளணும். நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணாடி என்பது என்னுடைய மனம், புரியுதுங்களா? இந்த கண்ணாடியில தெரிகிற பிரதிபலிப்பு அப்படிங்கிறது என்னுடைய எண்ண உணர்வுகள். நான் என்ன உணர்வுகளை சீரமைக்கணுமா, அதை பயன்படுத்தி வெளியில எனக்கு நான் வேலை செய்து கொள்ளணுமா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட் அழுத்தம் திருத்தமா புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒட்டுமொத்த அகம்புறம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? கண்ணாடி என்பது நம்மை, நம்முடைய மனம். கண்ணாடியில தெரிகிற பிரதிபலிப்பு என்பது என்னுடைய எண்ண உணர்வுகள். ஓகேவா? எண்ண உணர்வுகள் வந்து பயன்படுத்திட்டு நான் எனக்கு வெளியில வேலை செஞ்சுக்கணுமா, இல்ல பிரதிபிம்பத்தை சரிபடுத்தணுமா. நான் சேவ் பண்றது நீங்க கண்ணாடியில பாக்குறேன், வெளியில எனக்கு தான் சேவ் பண்ணிக்கிறேன். கண்ணாடியை பாக்குறேன், வெளியில எனக்கு தான் பவுடர் வச்சுக்கிறேன், பொட்டு வச்சுக்கிறேன். எதுக்காக இந்த உதாரணம் சொல்றோம்னா, நம்ம டெய்லியுமே நம்மளை வந்து அழகுபடுத்திக்கிற வேலையில நம்ம இருக்கிறோம். இனிமேல் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை கண்ணாடி பார்க்கும்போது என்ன வரணுங்க, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணாடிங்கிறது என்னுடைய மனம், அதுல தெரிய பிரதிபலிப்புங்கிறது என்னுடைய எண்ண உணர்ச்சி. அதுல எனக்கு வேலை இல்லை, மாறாக அதை பயன்படுத்தி எனக்கு என்ன வெளியில செய்ய தேவையோ அதை நான் செய்துக்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வேலை. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், மனம்ங்கிறது தான் நம்மளுடைய கண்ணாடி. மனதை பயன்படுத்தி, மனசுல வர்ற எண்ண உணர்வுகளை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து கண்ணாடியில தெரியல பிரதிபிம்பத்தில் நம்ம எந்த வேலையும் செய்யல. வெளியில நிஜமாக இருக்கக்கூடிய எனக்கு என்ன செய்துக்கணுமோ அதை செய்துக்கிறது தாங்க அகம்புறம். கண்ணாடி, கண்ணாடியில தெரியல என்ன பிரதிபிம்பங்கள்லாம் என்னங்க, அகம். அதை பயன்படுத்திட்டு வெளியில நான் சேவ் பண்ணிக்கிறது, பவுடர் அடிச்சுக்கிறது, என்ன அழகுபடுத்திப்பாங்க, இது வந்து புறம். இப்ப நம்மள அழகுபடுத்திக்கிறதுங்கிறது புறம் தானே, புரியுதுங்களா? அப்போ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்குத்தான் இந்த உதாரணம் சொன்னேன். அப்ப அகம்புறம்னா உங்களுக்கு என்னன்னு புரியுதா? அதாவது மனோ வடிவம்னு சொன்னேன், பிசிக்கல் வடிவம்னு சொன்னேன். இது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கண்ணாடியில தெரியல பிரதிபலிப்புங்கிறதெல்லாம் வந்து பிசிக்கல் வடிவமா ரிஃப்ளெக்ஷன் தான், அது வந்து ஒரிஜினலே கிடையாது. ஆனா அதை பயன்படுத்தி நான் இப்படி ஒரு பிளேட்ல இருக்கிறேங்கிறது ஒரு செயல், பவுடர் அப்ளை பண்றதுங்கிறது ஒரு செயல், பொட்டு வச்சுக்கிறதுங்கிறது ஒரு செயல். இதெல்லாம் நான் வந்து என்னுடைய கைகளை இதெல்லாம் பயன்படுத்தி நானா செய்துக்கிற செயல், என்னுடைய தேவைக்கு, என்னுடைய அழகுபடுத்துறதுக்கு நான் செய்து கொள்ளக்கூடிய செயல். எதை பார்த்து செய்யறேன், இந்த கண்ணாடியில தெரிகிற பிரதிபிம்பத்தை பயன்படுத்தி. அது மாதிரி மனசுல வருகிற என்ன உணர்வுகளை நாம் வந்து நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்லை, அதை பயன்படுத்தி நமக்கு வெளியில வேலை இருந்தா செஞ்சுக்கலாம். வேலை எதுவும் இல்லைன்னு வச்சுக்கங்க, விட்டுடலாம். என்னங்க வேலை இல்லைன்னா விட்டுறலாம்னா, அது எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குது. இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நம்ம நைட்டு படுக்க போயிட்டோம், கண்ணாடியில படம் காமிக்குமா காமிக்காதா? நிச்சயம் காமிக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணணும், தாசிவணுமா, பவுடர் அடிக்கணுமா, பொட்டு வைக்கணுமா, எந்த வேலையும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், கண்ணாடியில எந்த பிரதிபலிப்பு காமிச்சாலும் நமக்கு அது சமம், அது கண்ணாடினா காமிச்சுட்டு இருக்கிறது தான் கண்ணாடியோட வேலை. அதுல நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறது தெரிஞ்சு முடிச்சுட்டு விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நாம வந்து தூங்கிடுவோம். அதுல செய்யறதுக்கு எதுவும் வேலை இல்லைன்னு புரிஞ்சுட்டு நம்ம விட்டுட்டாவே போதும். இப்ப இப்படி நீங்க புரிஞ்சுக்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு உதாரணம். இதை வந்து விளங்கிக்கணுங்க தான் சொன்னேன், டார்ச் லைட் ஒன்று சொன்னேன், மிரர் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன். இதனை தொடர்ந்து என்னுடைய சொந்த அனுபவத்தில் நடந்த ரெண்டு அனுபவங்களை தொடர்ந்து நான் வேடகாப்பீட்டுக்கு போறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ல பேசுறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் எனக்கு வந்து சாத்தியமே இல்லை. ஏடா இப்படி சொல்றேன், நல்லா தானே பேசுற மாதிரி இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கு. நான் என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னா, ஒருத்தரை நேருக்கு நேர் பார்த்து என்னால பேசவே முடியாது, அவ்வளோ சைட் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருத்தரை கூட பார்த்து ஒரு ஃப்ரீ அப்ரோச்சா என்னால பேசவே முடியாது, அதுவும் கண்களையெல்லாம் பார்த்து பேசுறதுங்கிறது வாய்ப்பே இல்லை. எஸ்பெஷலி பெண்கள் எல்லாம் பார்த்து பேசுறதுங்கிறது முடியவே முடியாது. இப்படித்தான் என்னுடைய ஒரிஜினல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து அப்பெல்லாம் பிகினிங்ல நாம் ஒரு நாலஞ்சு பேர் கீழே அதாவது சும்மா சகஜமா பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆணித்தரமா ஸ்ட்ராங்கா பேசுவோம்.
சேதம் பேசுறீங்களா சரி பேசப்பான்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் ஏறி நிறுத்திவிட்டாங்கனாக்கா அவ்வளோதான், எங்கிருந்து வருமோ தெரியாது, அப்படி கப்புன்னு ஒரு பிடி பிடிச்சிரும் த்ரோட்டை, என்ன கை கால்கள் உத ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி கைகள் வேக்க ஆரம்பிச்சிடும், என்ன சொல்லணும் எப்படி சொல்லணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் நான் எதையாவது பேசி கொளறிடுவணும்னு என் மேலே எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகி கைகள் வேக்கிறது அது இதுனா என்னால் எதையுமே என்னங்க சரியாக டிஸ்பிளேவே பண்ண முடியாது, எதிர்ப்புறவங்கள பார்த்து பேசுறது கூட தெரியாது, அதனால் என்ன பண்ணுவேன் கண்ணை முடிக்கும் தத்து புத்துன்னு உளறி டப்பான்னு போட்டுட்டு முடிச்சிருவேன். இப்படி தாங்க நான் இருந்தேன். இதை சொல்லிக்கிறதுல எனக்கு ஒன்றுமே இல்லை, இதுதான் நிஜம், என்னுடைய ஒரிஜினல் இதுதான். அப்புறம் ஐயாட்ட வந்த வாட்டி தான் ஐயா என்ன சொன்னார், மனோ உணர்ச்சிகள் அது சம்பந்தமாக ஃபிசிக்கலில் வெளிப்படுற வெளிப்பாடுகள் நமக்கு ஏதாவது வேலை இருக்கானார், நம்மளால பார்த்து இந்த கை நடுக்கத்தையோ உதறையோ வேக்கிறதையோ கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நிச்சயமா கண்ட்ரோல் பண்ண முடியாது, கரெக்டு தானே? ஒரு ஷிவரிங்னஸ்ஸே வரலாம், வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷிவரிங்னஸ் இருக்குது, ஒரு கை வேக்குது, இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லை வராமல் நிறுத்த முடியுமா? நிச்சயமா முடியாது, புரியுதுங்களா? ஆனா நாம வந்து என்ன கருத்து பேசுவோம், என்ன விஷயத்த சொல்லணுங்கிறத நாம ஒரு குறிப்போடு எடுத்து வச்சுக்கலாம். பிகினிங்கில் வந்து ஒருத்தரை பார்த்து பேசுறதுங்கிறதே கஷ்டமாக இருந்தால் நமக்கு இந்த வேத்தல் விறுவிறுத்தல்லாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் மாறலை, அதை அதுக்காக நமக்கு வேலை இல்லைன்னு புரிச்சுக்கிட்டோம். அது வந்து என்னுடைய அக உணர்ச்சி வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ என்னுடைய கவனத்தை நான் எந்த விஷயத்தை டெலிவரி பண்ணணும், எப்படி டெலிவரி பண்ணணும், எந்த மாதிரி சொன்னால் எதிரில் இருக்கவங்களுக்கு புரிய முடியும் அப்படிங்கிறதுல தான் கவனம் செலுத்தினேன். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்படியாக இந்த வேர்த்தல் விறுவிறுத்தல்லாம் டவுன் ஆச்சு, என்னுடைய கருத்துக்களுடைய திணிவுல எதுப்புற கவனிக்கிறாங்களா கவனிக்கலையா, இன்னும் அவங்க கவனிக்கிறதுக்கு எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி சொல்லணும், அவங்களை எந்த அளவுக்கு அட்டன்டிவா வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நேர்த்தியா ஓரளவுக்கு பேசக்கூடிய தகுதிக்கு மாறின மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இதுக்கு வந்து வெளியில யாரும் எக்ஸாம்பிள் கிடையாது, நானே எக்ஸாம்பிள்னு என்ன நானே சொல்லிக்கிறதுக்கு இந்த இடத்துல பெருமையாக கூட சொல்லிக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம், ஓகேங்களா? இப்படித்தான் இப்போ அகம்புறங்கிறது நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நான் என்னுடைய கை நடுக்கம் சிவரிங் அப்படிங்கிறதெல்லாம் எதுங்க, என்னுடைய அக உணர்ச்சி. இதில் நான் கவனம் செலுத்தணுமா, நான் என்ன பேசணும், எப்படி பேசணும், எதிராளுக்கு எப்படி புரியுற மாதிரி பேசணுங்கிற என்னுடைய எக்ஸ்டர்னல் பேச்சுக்கு கவனம் செலுத்தணுமா, மாறாக எனக்குள்ள அதை பற்றி நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு எமோஷன்ஸ் பக்கம் நான் கவனம் செலுத்தணுமா? என்னுடைய எமோஷன் பதில் எனக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத நான் தெளிவாக முடிவு பண்ணிட்டு நான் பேச வேண்டிய பேச்சு பக்கம் செயல்பட்டேன்னா போதுங்க, வேற ஒன்றுமே இல்லை. பேசும்போது என்னுடைய கவனத்தை பேச்சில் வச்சா போதுமே தவிர என் மேலே வைக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது, அவ்வளோதான். அப்படி செயல்படும் போது நாளுக்கு நாள் இப்போ இப்படி எடுத்தோடனே இது மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா அந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் இருக்க தான் செய்யும், நாம் அதுக்கு வந்து நம்ம கவனத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது எப்பயும் அப்படிதான் இருக்கும். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரதுல இருந்து விடுபட்டு நம்முடைய முழு முயற்சியும் ஸ்டேரிங் சொன்ன அப்படி இல்லை, ஜெர்மனி அத்தனை பெரிய லாரிக்கு ஒரு சின்ன ஸ்டேரிங் தாங்கிற மாதிரி நம்மளுடைய கவனங்கிறது தான் இந்த இடத்துல ஸ்டேரிங். இந்த ஸ்டேரிங்ல நம்ம என்ன பேசணும், எப்படி பேசணும், எதிராளுக்கு புரியுற மாதிரி பேசணுங்கிற அந்த பேச்சுல நம்ம கவனத்தை கொண்டு வந்தோம்னா படிப்படியா இந்த எமோஷன்ஸ் இந்த இதெல்லாம் வந்து டவுன் ஆகும், நாம பேசுற பேச்சுங்கிறது கொஞ்சம் டெவலப் ஆகும். இது வந்து அனுபூதியாக கண்ட உண்மை. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் போறேன். எனக்கு வந்து கார் டிரைவ் பண்ணணும்னு அலாதியான ஆர்வம் இருந்தது. அதே நேரம் கார் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகிடும், கொஞ்ச தூரம் போனால் டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான நெகட்டிவ் எண்ணம் இருந்துச்சு. கார் ஓட்டணுங்கிறதுல நம்ம நல்லபடியாக கார் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு அலாதியான ஆர்வம் இருந்துச்சு, அதே நேரத்தில் இப்படி ஆயிருமோங்கிற எதிர்மறையான நெகட்டிவ் எண்ணம் இருந்துச்சு, ரெண்டு இருந்துச்சு. ஆனா இதுல வந்து நம்மளால ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சாவே இங்க இருக்கிற எமோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கொஞ்ச தூரம் போவோம் ஆக்சிடென்ட் ஆயிடும், டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, பிளட் கிடைக்க மாட்டாங்கிற எதிர்மறை என்ன உணர்வுகள் எமோஷன்ஸ் தான் மேலோங்கி போதே தவிர செயல் பக்கம் என் மனம் போகவே இல்லைங்க, அப்படித்தான் இருந்துச்சு. இதற்காக இது வந்து ஒரு நாள் ரெண்டு வருஷம் இல்லைங்க, 16 ஆண்டுகள் இப்படித்தான் இருந்துச்சு. நானும் இதுக்கு ஆன்மீகத்து சொல்லப்பட்ட அத்தனை முயற்சிகளையும் கையாண்டேன். என்ன சொல்லிப்பாங்க, நீங்கெல்லாம் கூட எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆட்டோ சஜஷன் ஒன்று சொல்லுவாங்க,
மனதைக்கு நாமளா ஒரு பயிற்சி கொடுக்கறது. நான் நல்லபடியா கார் ஓட்டுவேன் கார் ஓட்டுவேன் நானே எனக்குள்ள வந்து மனதை ஒரு அலைநிலையை குறைச்சி ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் லெவல்ல சொல்றது, டீப்பர் கான்சியஸ் மைண்ட் லெவல் சொல்றது, சொன்னா அது சப்போர்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதை சொன்னாலும் சரி, மறுபடியும் கார் கீய தொட்டா சொல்லும்போதெல்லாம் நல்லா இருக்கும், கீய தொட்டா எதுவும் உதவாது. அதே டாக்டர் அதே நர்ஸ் அதே ஹாஸ்பிட்டல் அதே கிடைக்காது தான் போய் முடியும், எதுவும் ஹெல்ப் பண்ணும். ஆட்டோ சஜஷன் சொல்லியாச்சு, மனதை டீப்பர் லெவல்ல சொல்லியாச்சு, நல்ல எண்ணங்களை விதைச்சு பார்த்தாச்சு, மனதை ஒருநிலைப்படுத்தி தியான பயிற்சி பண்ணி பார்த்தாச்சு. என்னென்ன மனதிற்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் உண்டோ அத்தனை பயிற்சிகளும் கையாண்டு அல்லாவற்றிலும் ஒரு அளவில் ஒரு உதவி செய்ததை தவிர தோல்வி மட்டும்தான் தலைவனோ தவிர வெற்றி கிடைக்கவே இல்லை. இதுதான் யதார்த்தம். இப்படி இருந்த சந்தர்ப்பத்துல தான் ஐயாட்ட போயிட்டு, ஐயா இப்படி இருக்குங்கன்னு, இந்த ஹாஸ்பிட்டலு நர்ஸு பிளட்டு டாக்டர் இதெல்லாம் நீங்க கொண்டு வரீங்களா தானா வருதான்னு கேட்டார். கேட்டுட்டு ஏன் தானா தான் வருது, இதுல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய பகுதி இதுவா இல்லை வெளியில காரு ரியர் மிரரு ஆக்சிலேட்டரு கிளச்சு பிரேக்கு இதுல எங்க யூஸ் பண்ணும் எப்படி யூஸ் பண்ணுங்கிற செயல் ரீதியான கவனத்தை செலுத்தணுமா, இல்லை மாறாக உங்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிற டாக்டர் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் பிளட்டு கிடைக்காதுங்கிறத இந்த விஷயத்துக்கு செலுத்தணுமான்னு கேட்டார். இதுல எது அக எது புறம், என் மனசுக்குள்ள வந்துட்டு இருக்கிற எண்ண உணர்வுகள்லாம் என்னங்க, அக எண்ண உணர்ச்சிகள். மாறாக நான் செயல்பட வேண்டிய செயல் அப்படிங்கிறது டிரைவிங்கிற செயல்கிறது புறத்தில் நான் செயல்பட வேண்டியது, அது வந்து செயல் ரீதியானது பிசிக்கல் வடிவமானது. இதை மனதுக்குள்ள தோன்றதெல்லாம் வந்து மனோ ரீதியான சூக்கும வடிவம் மென்டல் ரீதியானது அப்படின்னு சொல்லிக்கலாம். நாம வந்து இங்க கவனத்தை கொடுத்தோம்னா கொடுத்துக்கிட்டு இருந்ததுனாலதான் என்னால என்ன பண்ண முடியுங்க, 16 வருடமாக சரியாக வண்டி ஓட்ட முடியவில்லை. புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தப்புங்கிறது, இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். உடனே என்ன பண்ணேன், சரி புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப எனக்கு இங்க எல்லாம் எதுவும் வராதா, வரத்தான் செய்யும். இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு நம்மளுடைய ஃபோக்கஸ் நாம செய்ய வேண்டிய செயல் பக்கம் போயிட்டா போதும். டிரைவிங் பக்கம் எடுக்க ஆரம்பிச்சேன் என்னுடைய கவனத்தை. என் மனதில் வருகிற டாக்டர் நர்ஸ் ஹாஸ்பிட்டல் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ண உணர்வுகள் பக்கத்துல இருந்து விட்டுட்டு நானாக செயல்படக்கூடிய பகுதியான டிரைவிங் கிளச்சு பிரேக்கு எங்க ஸ்பீடா போகணும் எங்க மெதுவாக போகணும் ரியர் மிரர் பார்க்கணும் எப்படி ஓவர்டேக் பண்ணணும் இதெல்லாம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆச்சு, இந்த டிரைவிங்கிற பர்ஃபார்மன்ஸ் ஏற ஆரம்பிச்சது, மன உணர்ச்சியோட தாக்கம் குறைஞ்சது, டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் கூடுச்சு. ஒரு 3-6 மாதங்கள் தேவைப்பட்டுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் பூராமே நலிஃபை ஆயிடுச்சு, செயல் ரீதியான டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் கூட ஆரம்பிச்சுது. 400 கிலோமீட்டர் கூட டிரைவ் பண்ண ஆரம்பிச்சது. இருந்தாலும் ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஏறி பார்த்தா தான் ஒரு திருப்தின்னு சொல்லு, யாரையும் கேட்காம யாரையும் கூப்பிடாம நான் மட்டும் சிங்கிளா வண்டி எடுத்துக்கிட்டு ஏற்காடு போனேன். அங்கே வந்து டாப் ஸ்டேஷனுங்கிறது சேரோராயன் கோயில், ரொம்ப டஃப்பான ஏத்தங்கள்லாம் இருக்கு. அதுல போய் நானா செல்ஃபா நின்று எஸ் நீ அச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஷேக்அப் பண்ணிக்கிட்டேன். இது எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கு நம்மளே ஒரு உதாரணம். இப்போ எனக்கு இந்த மாதிரி 2 விஷயம் இருந்தது, உங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் இப்ப சொல்ல வரேன். பகவத் ஐயாங்கிறவரு இதை தான் கண்டுபிடிச்சிருக்கிறார், பிடிச்சுதான் சொல்றாரு, மனோ உணர்ச்சியில் உனக்கு எந்த வேலையும் இல்லை, மனதை புறக்கணித்து புறத்தில் செயல்படுத்தல். மனசுல வர்ற எண்ண உணர்ச்சிகள் நமக்கு என்னங்க, வேலை இல்லைங்க. நாம செயல் ரீதியா நம்ம செய்ய வேண்டிய பகுதியில தான் நமக்கு முழு வேலையும் இருக்குது. நம்ம அறிவு பகுதிக்கு வேலை, மனசோடல எண்ண உணர்ச்சிகளை நிர்வாகம் பண்றதுல இல்லை, என்ன செயல் செய்யணுமோ அதுல நம்ம கவனத்தை செலுத்துறது தான் அறிவு பகுதிக்கு வேலை. வெளியில செயல் செய்யறதெல்லாம் பிசிக்கல் வடிவமானது. வெளியில செயல் செய்ய வேண்டியதை பத்தி சிந்திப்பது யோசிக்கிறது அது சமமான திட்டமிடுதல் அதுக்கான வளர்ச்சியை பத்தி யோசிக்கிறதெல்லாம் வந்து புறவயமானது, செயல் ரீதியானது. மனசுல வர்ற எண்ணங்கள் இது வரலாமா இது வரக்கூடாது இது ஏன் வந்துச்சு இப்படி எனக்கு வரலாமா இப்படிங்கிறதெல்லாம் அகவயமானது, இது வேஸ்ட். நாம் இதை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், மனசு என்பது இயந்திரகதியான இயக்கம், அது எனக்கு கட்டுப்பட்டது இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அதுல எனக்கு எந்த வேலையும் உங்களுக்கு முடிஞ்சுக்க மாட்டேன். புரியுதுங்களா? அகம்புறத்தை இவ்வாறு நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கும்.
இப்ப எல்லாரும் உங்களெல்லாம் என்ன பண்ணிருக்கிறோம், ஸ்விம்மிங் அடிக்க கத்து கொடுத்துருக்குறோம். ஆனா ஒவ்வொருத்தர் ஸ்விம்மிங்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், அதான் உங்களுடைய புறத்தி நேர்த்திப்பாடுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 100 பேருக்கு சமையலுக்கு ஒரே பொருள் வாங்கி கொடுத்தாலும் 100 விதமான டேஸ்டா தான் இருக்கும், ஒண்ணு போல ஒண்ணு இருக்கவே இருக்காது. அது மாதிரி உங்களுக்கு உங்க மனசை புறக்கணித்து எப்படி செயல்படுவதுங்கிறத உங்களுக்கு கத்து கொடுத்துருக்குறோம். நீங்க இதை பயன்படுத்தி இனி சிறப்பாக வெளியில செய்ய வேண்டியதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. இதை புரிஞ்சுக்கிறது தான் மிகப்பெரிய புரிதல். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம அகம்புறம் அப்படிங்கிறதுல ஒரு லெவல்ல ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்த கட்டமாக பேட் ஹேபிட் அப்படின்னா என்ன? அது நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பேட் ஹேபிட் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு நம்ம என்ன செய்யறது, என்ன மாதிரி அணுகுமுறையை கையாள்றது, இந்த புரிதல்ல அணுகுமுறை வந்து அதுக்கு ஏதாவது உதவி செய்தா அப்படிங்கிறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நாம சொல்ற இந்த புரிதல் அணுகுமுறை யாருக்கு உபயோகப்படும் கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் மன இயக்கத்தின் நம்ம ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் இந்த புரிதல்ல மன இயக்கம் இப்படித்தான் செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த தீய பழக்கத்துடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த அணுகுமுறை உதவி செய்கிறது அப்படிங்கிறதான் நம்ம சொல்றோம். இத வந்து இந்த அணுகுமுறை இல்லாம ரெகுலரா நார்மலா இருக்கிறவங்களுக்கு இந்த அணுகுமுறையில நம்ம சொல்ற அப்ரோச் உதவி செய்யாது. மனதின் இயக்கத்தை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் நாம சொல்ற இந்த அணுகுமுறை உதவி செய்யும் அப்படிங்கறது இங்க புரிஞ்சுக்கணும். இப்போ பேட் ஹேபிட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நமக்கு எந்த பழக்கத்தின் மீது அதீதமான ஆர்வமும் விருப்பமும் இருக்கிறதோ அதாங்க பேட் ஹேபிட். பேட் ஹேபிட்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, எந்த பழக்கத்தின் மீது நமக்கு அதிகமான நாட்டமும் விருப்பமும் இருக்கிறதோ அதுதான் பேட் ஹேபிட். ஓகேங்களா? இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு நம்ம எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வரும். ஒரு 14-15 வயசுக்கு வந்த பிறகு நம்முடைய செயல்களை நாம்மளே செய்து கொள்ளக்கூடிய தகுதிக்கு நாம் வந்துடுறோம். யாரோடைய உதவிகளும் இல்லாமல் நம்முடைய செயல்களை நாம்மளே செய்து கொள்ளக்கூடிய தகுதிக்கு வரும். அப்ப நமக்கு ஏற்படுகிற தோல்வி ஏதோ ஒரு விஷயங்கள்னால நம்ம மனம் வந்து இறுக்கமடைகிறது. இறுக்கமடைகிறதுக்கு ஒரு தளர்வு நிலைய இயற்கையா மனம் நாடுகிறது, வேற ஒண்ணும் இல்லை. இயற்கையா மனம் வந்து நாடுறதுதான் உடல் ரீதியான ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி, ஏன்னா செயல் ரீதி தான் ஹையஸ்ட், அதுக்கு மேல வந்து நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி நமக்குள்ள வந்து ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு என்ஜாய்னஸ் ஃபீல் பண்ணுது மனசு, உடம்பு ஃபீல் பண்ணுது. இதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம். இதைதான் வந்து மாஸ்டர்பேஷன் கூட நம்ம சொல்றோம். ஏதோ ஒரு ஒரு கிளர்ச்சி அனுபவம் நமக்கு கிடைக்குது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இறுக்கத்தை தளர்வு கொள்வதற்கு நம்ம வந்து புகைத்தல், புகையிலையை வச்சு ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்றாருன்னு வச்சுங்க, அவருக்கு வந்து அந்த இறுக்கம் வந்து அந்த நேரம் வந்து ஒரு தளர்வு நிலையை கொடுக்குது. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு போற ஆல்கஹால் வந்து அந்த மன இறுக்கத்தை கொஞ்சம் தளர்வு பண்ணும். இதுல வந்து ஒரு கோர் மெசேஜ் புரிஞ்சுக்கணும். நம்ம மன கிளர்ச்சி உடல் கிளர்ச்சிக்காக செய்யக்கூடிய செயலோ ட்ரிங்க்ஸோ சிகரெட்டோ இங்க பிரச்சனையா அப்படின்னா அல்லவே அல்ல. இதுதான் வந்து மெயின் கோர் மெசேஜ். நம்ம மன இறுக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இங்க தளர்வுக்காகத்தான் இந்த மூணையுமே நம்ம நாடுறோம். அப்ப பிரச்சனை வந்து இது வல்ல, இங்க இருக்கிற மன இறுக்கத்தை எப்படி எதிர்கொள்ள தெரிய முடியாம, இந்த இறுக்கத்தை தாங்கிக்க முடியாம தான் அவன் ஏதோ ஒண்ணு இதை நம்ம நாடுறோம். இதுதான் மெயின் மெசேஜ். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை எப்படி இந்த பகவத்தையாவுடைய புரிதல் அணுகுமுறை இந்த தீய புழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் இதை பத்தி பேசலன்னா வேற எங்கேயுமே பேச முடியாது. தவறான அணுகுமுறை 1000 வந்து யூடியூப்ல இருக்குது, சரியான அணுகுமுறை யாருமே சொல்லித்தரல நம்மளை தவிர. இது ஆணித்தரமா நம்மளால சொல்லிக்க முடியும். அதனால தயவு செஞ்சு இந்த வகுப்பை கூர்ந்து கவனிச்சு கேளுங்கன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க இதை வந்து இந்த மனோ இயக்கத்தை புரிஞ்சிருக்கிறீங்க, அதனால இந்த நிலையிலிருந்து இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். தீய பழக்கம் என்பது ஒரு செயல் ரீதியானது வடிவம். ஓகேங்களா? ஒரு செயல்னா
என்னென்ன அம்சங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து எண்ணம், சிந்தனை, செயல், விளைவு இப்படிங்கிறது தான் ஒரு ஒரு ஆக்ஷனுடைய பேட்டர்ன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எண்ணம் அப்படிங்கிறது இயற்கையாக வரும். பிறகு வந்த எண்ணத்தை நாம் வந்து சிந்தனைக்கு கையில் எடுத்து சிந்திப்போம். பிறகு சிந்தனைக்கு அப்புறம் செயல் செய்வோம். செயலுக்கு அப்புறம் அது சமுதாயத்தில் சரி என்று அங்கீகரிக்கப்படக்கூடியத நியாய தர்மத்தை கூப்பிட்டு சரின்னு சொல்கிறதா இருந்தால் கலர் தூக்கி நல்லதுன்னு சந்தோஷப்படுவோம். தவறான செயல் என்று இருக்கிற மாதிரி இருந்தால் தலையை தொங்க போட்டு கில்ட் அடையும். இவ்வளோதாங்க மொத்தமும். நாம் காலை தூங்கி முடிச்சதுலேருந்து நைட்டுல நம்ம செய்கிற ஒட்டு மொத்தமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கிறோம். வந்திருக்கிற எண்ணங்களில் எல்லாவற்றையும் நம்ம சிந்திக்கிறதுல ஏதோ குறிப்பிட்ட சிலதை தான் எடுத்து சிந்திப்போம். சிந்திக்கிற அத்தனையும் செயலாக மாறுவதில்லை. நிறையா சிந்திக்கிறது இருந்தாலும் அதில் குறிப்பிட்டதான் எடுத்து செயல்படுத்துகிறோம். செயல்படுத்தி செய்கிற அத்தனை செயலும் தவறான செயல் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு 100 செயல் செய்கிறோம்னாக்கா 98 வந்து நல்ல செயலாக தான் இருக்கும். ஏதோ 1-2 ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் விடுபட முடியாமல் நம்ம செய்கிறோம். அதனால 98 மார்க் நம்ம நல்லா வாங்கிருக்கணும்னு தான் முடிவு பண்ணும் போது, தவிர 2 தப்புங்கிறதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம். அது காலப்போக்கில் மாறிடும். அதை எப்படி மாற்றிக்கிறதுங்கிறது தான் இப்போ நம்ம சொல்கிற அணுகுமுறை. புரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மேம்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் சொல்லிக்கிறாரு விஷயம். இதை வந்து ஒரு உதாரணமாக நம்ம சொல்லுவோம். ஒரு மரத்தில் 1,00,000 பூ பூக்குது, அந்த மாதிரி நமக்கு எண்ணம் வர்றதுங்க. பூக்கிற 1,00,000 பூவும் பிஞ்சு பிடிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 தான் பிஞ்சு பிடிக்கும். அந்த மாதிரி அத்தனை எண்ணங்களும் நம்ம சிந்திக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் பிஞ்சு பிடிக்கிறது. பிஞ்சு பிடிச்ச அத்தனையும் காயாக திரடுதுன்னா ஒரு 1,000-1,100 காய் திரடலாம். அந்த 1,500 காயில் சந்தைக்கு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 வரும். மீதி விழுந்தது போனது போ மீதி பிடித்தான். இதை போலத்தான் நமக்கு எத்தனையோ எண்ணங்கள் வந்தாலும் எல்லா எண்ணங்களையும் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிறது இல்லை. சிந்தனைக்கு எடுத்தாலும் அத்தனையும் செயல்படுத்துறது இல்லை. செயல்படுத்தினாலும் அத்தனையும் தப்பு இல்லை. ஏதோ 1-2 தவிர பெரும்பாலையானது நம்ம நல்லபடியாக தான் செய்யறோம். ஓகேங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து எண்ணம், சிந்தனை, செயல், விளைவு இந்த 4 தான் வந்து ஒரு சுழற்சி. ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இது வந்து செக்கு மாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எண்ணம் வருது, எண்ணத்தை தொடர்ந்து சிந்தனைங்கிறது நடைபெறுகிறது, சிந்தனையை தொடர்ந்து செயல் நடக்குது, செயல்கிறது தொடர்ந்தோடனே விளைவுங்கிறது வந்து நல்ல செயலாக இருந்தால் ரைட், நமக்கு அதனால் பிரச்சனை இல்லை, ஹாப்பி, ஃப்ரீ ஆகிடுவோம். ஆனால் கெட்ட சமுதாயத்தில் தவறு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் காலர் தொங்க விட்டு கீழே இறங்கிடும், தலைகிற போட்டுரும். இப்போ வந்து குற்ற உணர்ச்சின்னு ஏற்படும். தீய பழக்கத்தின் ஆணி வேர் எதுங்க? குற்ற உணர்ச்சி. இதை நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த தீய பழக்கங்கிறது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீய பழக்கத்திற்கு உயிர் கொடுத்து கொண்டிருப்பது வேற எதுன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அந்த இயக்கம் நடைபெறுவதற்கு ஆதாரமானது எதுன்னு கேட்டிங்கன்னா, குற்ற உணர்ச்சி. இதுதாங்க ஆதாரம், வேற எதுவுமே கிடையாதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மரம் வந்து ஒருத்தர் நின்று கட்டி பிடிக்கிற அளவுக்கு பெரிய மரம். ஒரு பேச்சு வச்சுக்கணும். இந்த மரத்துக்கு ஆதாரம் எதுங்க? மேலே இருக்கிற கிளைகளா? இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மரத்தை தர மட்டமாக அவ்வளோ பெரிய மரத்தை அடித்து நவுத்திட்டோம், மரம் முடிஞ்சிருமோ? ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் தலைச்சி நல்லா விட ஆரம்பிச்சிடும். ஏன்? கீழே வேறு பகுதி ஸ்ட்ராங்காக இருக்குது. புரியுதுங்களா? ஆணிவேர் பகுதி இருக்கிறவர்களும் மரத்தை நம்மால் நிலத்துக்கு கடையில் இருக்கிற ஆணிவேர் பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கிறவர்களும் நம்மளால் என்ன பண்ணுங்க, மரத்தை அழிக்கவே முடியாது. எத்தனை மரம் வெட்டினீங்கனாலும் மரம் மீண்டும் மீண்டும் தலைச்சு வந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா புரியுதுங்களா? இதே வந்து அந்த மரத்தை சுற்றி விட்டு கொஞ்சம் நல்லா பறிச்சு ஆணிவேர் பகுதி எதுவோ அதை வந்து நல்லா அறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மரம் வந்து எந்த முயற்சியுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக பட்டு போய் தன்னாலும் சரிஞ்சு போயிடும். இதுக்கு நீங்கள் எந்த எஃபோர்ட்டுமே எடுக்க தேவையில்லை. எப்படி அத்தனையும் விழுந்துச்சுன்னு நான் பார்க்க தேவை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சப்ஸ்டேடாக மரம் முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அதை போல தீய பழக்கம் என்று நடைபெறக்கூடிய இந்த இயக்கத்திற்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆணி வேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது தான். என்னென்ன எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்கன்னு வச்சுங்க. மாட்டு வண்டிக்கு இப்படி ஒரு வீல் இருக்கும்,
கம்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நடுவில் வந்து அச்சாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொருவப்பட்டிருக்கும். அது அதுதான் வந்து அந்த வீல் கலண்டு வராம சுழல்றதுக்கு ஆதாரமானது அச்சாணி. அச்சாணி இல்லைன்னா மாட்டு வண்டி ஓட்டவே முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்முடைய தீய பழக்கம் தொடர்ந்து நம்மிடம் நடைபெற்று கொண்டிருப்பதற்கு மூல காரணம் ஆதாரமான விஷயம் எது, அச்சாணி எதுன்னு கேட்டீங்கன்னா குற்ற உணர்ச்சி. அச்சாணி உருவுனீங்கன்னா என்ன ஆகும், சக்கரம் கலண்டு கீழே விழுந்துடும், வண்டி சாஞ்சிடும். புரியுதுங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப வந்து இந்த இந்த அச்சாணி இருக்கு இல்லைங்களா, இந்த அச்சாணி தான் குற்ற உணர்ச்சின்னு சொன்னேன். தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட், இது வந்து தொடர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு எனர்ஜி கொடுத்து கொடுத்து திரும்ப கில்ட் வந்து மறுபடியும் தாட்டுக்கு எனர்ஜி கொடுக்குது. தொடர்ந்து இப்படி இந்த சர்க்கிள் சுழன்றுட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து கில்ட். இப்ப நாம வந்து கேக்குறது, நம்ம இப்ப வந்து என்ன உணர்வுகள்னா என்னங்கிறது இந்த ரெண்டு நாள் வகுப்புல பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து என்ன உணர்வுகள் பகுதியில எந்த வேலையும் இல்லை. சிந்திக்கிறதுங்கிறது நாமளா செய்யக்கூடிய வேலை, செயல்படுறதுங்கிறது நாமளா செய்யக்கூடிய வேலை. குற்ற உணர்ச்சி என்பது தாட்டா திங்கிங், நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லணும். குற்ற உணர்வு என்பது தாட்டா திங்கிங்க. இப்ப நம்ம வந்து இந்த குற்ற உணர்ச்சி வந்து திங்கிங் அல்ல அப்படின்னு சொல்றோம். திங்கிங் அல்லன்னா எப்படி அப்படிங்கிற நம்ம கொஞ்சம் உறுதிக்கு வர வேண்டியது இருக்குது. ஏன் திங்கிங் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு தீய பழக்கத்திலே ஈடுபடுறோம்னு வச்சுக்கோம். நமக்கு திங்கிங் மல்லிகா பத்மினி திங்கிங் சாரி, ஒரு அம்மா வந்து திங்கிங்னு சொல்லியிருக்கிறாங்க. அது திங்கிங் இல்லை, தாட்டு தான் அப்படின்னு சொல்றேன். அது எப்படிங்கிறது அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வகுப்புல டைம் பிறகு நம்ம கேள்வி பதில கூட நம்ம சும்மா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கில்ட் என்பது திங்கிங் இல்லை, தாட்டு தான். அது எப்படின்னு நம்ம சொல்றேன். இப்போ வந்து நாம ஒரு பேட் ஹேபிட்ல ஈடுபடுறோம், என்ன வருது அதை பத்திய விருப்பம் வருது, சிந்திக்கிறோம், பிறகு செயல்படுறோம். செயல்பட்டு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நீங்க யோசிக்கிறதா இல்லை, செயல் முடிஞ்சுன்னு அடைச்ச இப்படி நான் நடந்துகிட்டேனே, இப்படி நான் செய்துகிட்டேனேங்கிறதெல்லாம் நீங்க விரும்பிலாம் கொண்டு வரல. செயல் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. அதனால அது வந்து திங்கிங் இல்லை, தாட்டு தான். குற்ற உணர்ச்சி என்பது கில்ட் ஃபீலிங்கிறது ஒரு தாட். தாட்டுன்ற முத நிலையில நமக்கு வேலை இல்லை. திங்கிங் ஆக்ஷன்ங்கிற ரெண்டு பகுதியில தான் நமக்கு வேலை இருக்குது. குற்ற உணர்ச்சிங்கிற பகுதியிலையும் நமக்கு வேலை இல்லை. ஒன் அண்ட் ஃபோர் நமக்கு வேலைகளே இல்லை அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இப்போ நாம சிந்திக்க வேண்டியது செயல் ஆக்ஷன் ரெண்டுல மட்டும்தான். இப்போ செயல்னா என்ன, அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் போறதா இருக்கட்டும், ஒரு சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும், எவ்வளோ நேரம் எடுக்குங்க? ஒரு சிகரெட் பிடிக்கிறதுக்கு 10-15 நிமிஷம், ஒரு ட்ரிங்க்ஸ் போறதுன்னா ஒரு 2-3 லார்ஜ் போறாருன்னா ஒரு 1/2 மணி நேரம், இவ்வளோதான் வச்சுக்கோங்க. ஆனா இந்த செயலுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இதோட கம்பேர் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய யோசனை வச்சிருக்கோம் பாருங்க, அதுக்கப்புறமே அதை பத்தி யோசிக்கிறதும், ட்ரிங்க்ஸ் முடிச்சு வாட்டி நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே இப்படி தப்பு பண்ணிட்டோமே திங்க் பண்ணிட்டு கிளிட்டு குற்ற உணர்ச்சி ஆகிட்டு இருக்கிறாங்க. இதோட பார்க்கும்போது செயல்படுற பகுதிங்கிறது ரொம்ப கம்மியான பார்ட். ஓகேங்களா? அப்போ அதாவது தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், குற்ற உணர்ச்சின்னு சொன்னேன். இப்ப செயல்படுற பகுதிங்கிறது ரொம்ப ஷார்ட்டான டைம் தான். இப்ப திங்கிங் பேட்டர்னுக்கு வரும். திங்கிங் பேட்டர்னாலதான் நமக்கு இந்த செயலே நடைபெறுது. இப்ப நம்ம வந்து இந்த பேட் ஹேபிட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரூல் நாம நமக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேட் ஹேபிட் ஒட்டு மொத்தத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம், தாட் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். நம்மளை மீறி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம அறிவுக்கு தெரிந்தே நடந்தால் கூட நம்மளை மீறி நடக்கிற ஒரு நிகழ்ச்சியாக நாம் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்படி எடுக்கிற போது அந்த பேடு ஹேபிட்டுக்கு நம்ம முழு ஃப்ரீடம் கொடுத்துட்றோம். பேடு ஹேபிட்டுக்கு நீங்க முழு ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்துரும். அவ்வளோதான், வேற விஷயம் இல்லை. பேடு ஹேபிட்டுக்கு நீங்க ஃப்ரீடம் விடுதலை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு விடுதலையை கொடுத்துவிடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் கூட ஐயா சொல்லுவார், இந்த உதாரணத்தை சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்துல 50 பிள்ளைகள் படிக்கிறாங்க, 45 பேர் பாஸ் பண்ணிடுறாங்க,
பாஸ் பண்ணவங்க என்ன ஆவாங்க? நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸுக்கு போயிடுவாங்க. ஃபெயில் ஆன அஞ்சு பேர் யார்கிட்ட இருப்பாங்க? நம்ம கூட தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம எதை ஃபெயில் பண்ணுறோம், பேடு ஹேபிட்டை தொடர்ந்து ஃபெயில் பண்ணிட்டு இருக்கோம். நீ சரியில்லை, உன்னால தான் எனக்கு கெட்ட பேர், உன்னால தான் நானே சரியில்லாமல் போயிடுறேன் இப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதை நம்ம வந்து ஃபெயில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு என்ன உணர்வை ஃபெயில் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால அது யார்கிட்டங்க இருக்கும்? நம்ம கிட்டே தாங்க இருக்கும். நம்மளை விட்டு என்ன ஆகுங்க? போகவே போகாது. தீய பழக்கம் பேடு ஹேபிட்டுங்கிறது நம்ம அறிவுக்கெல்லாம் தெரியாமலும் இல்லை, நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ நம்ம வந்து 100 வேலை செய்யும்போது 98 வேலை நல்லா செய்கிற நம்ம அறிவுக்கு இந்த 2 வேலை மிஸ்டேக்னு தெரியாதான், நல்லா தெரியும். அதையும் மீறி நம்ம அறிவுக்கு தெரிஞ்சாலும் அதையும் தாண்டி நம்ம மனசு வந்து அதில் அன்கண்ட்ரோலபுளாக போகுதுன்னு அர்த்தம். அப்படி போகிறதுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுத்துருங்கன்னு நம்ம சொல்கிறோம், வேற ஒன்றுமே சொல்லலை. இப்போ இந்த பேடு ஹேபிட்டுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, பேடு ஹேபிட்டை நேரடியாக வந்து நின்று எதிர்த்து நின்று சண்டை போட்டு நம்மளால் ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா அது அவ்வளோ வலிமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில், ராமாயணம்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதில் வந்து கிஷ்கிந்தா நகரம் அப்படிங்கிறதுல வாலி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், சுக்ரீமன் வாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாலிங்கிற ஒரு சிறந்த வீரன், ஓகேங்களா, குரங்கினத்தை சேர்ந்த சிறந்த வீரன். அவர் வந்து கடவுள்கிட்ட வேண்டி ஒரு வரம் பெற்றிருக்கார். அந்த வரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரை எதிர்த்து யார் சண்டைக்கு வந்தாலும் அவருடைய சக்தியில் பாய் சக்தி இவருக்கு வந்துடும், எதிர்ப்புறவங்களுக்கு பாய் சக்தி ஆகிடுவாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் தான் வாலி, நீங்கள் வந்து எதிர்ப்புறவர்னு வச்சு என்னை நோக்கி சண்டைக்குன்னா, நான் 100% சக்தி உடையவன், நீங்கள் 100% சக்தி உடையவர்கள், ஓகேங்களா. வாலியாகிய என்னை எதிர்த்து நீங்கள் சண்டைக்கு வாரீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் 100% எனர்ஜி, நீங்கள் 100% எனர்ஜி. என்னை எதிர்த்து சண்டைக்கு வந்தீங்கன்னா உங்கள் 100%லேருந்து 50% எனக்கு வந்து ஆட் ஆகிடும். நான் வந்து 100%லேருந்து 150% ஆகிடுவேன், நீங்கள் 50% ஆகிடுவீங்க. அப்போ என்னை எதிர்த்து உங்களால் சண்டை போட முடியுமா? ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஆகிடும். வாலியை எதிர்த்து நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு யாராலும் ஜெயிக்க முடியாது. தோல்வியை தழுவுறதை தவிர, மண்ணை கவரதை தவிர வேற வழியே இல்லை. இப்படித்தாங்க நாமளும் தீய பழக்கத்தை ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு எத்தனையோ அணுகுமுறை, எப்படி எப்படி இல்லாமோ என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை ட்ரையலும் எடுக்கிறோம். ஆனால் யாரை நோக்கி எடுக்கிறோம்? வாலியை எதிர்த்து நின்று நாம் செயல்படுறோம். கடைசியாக யாருங்க ஜெயிக்கிறாங்க? வாலி தான் ஜெயிக்குதார், நம்ம தோத்து போயிடுவோம். இங்கே வாலிங்கிறது யாருங்க? பேடு ஹேபிட் தான் வாலி, தீய பழக்கம் தான் வாலி. வாலியை ஒருபோதும் நேருக்கு நேர் நின்று ஜெயிக்கவே முடியாது. இந்த தீய பழக்கங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம், புதைச்சேற்று மணல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து புதை சேருன்னா தெரியுமா? குள குள குளன்னு இருக்கிற ஒரு சேரு, கீழே வந்து பாட்டம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து அதில் தவறி விழுந்துருக்கீங்க, புதைச்சேற்றில் தவறி விழுந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுங்க? தண்ணியிலன்னா நீங்கள் கையை காலாட்டி மேலே வந்துடுவீங்க, கரெக்டா? புதைச்சேற்றில் நீங்கள் கை கால் ஆட்டினீங்கன்னா என்ன ஆவீங்க? இருக்கிற நிலையிலேருந்து இன்னும் ஆபத்தை நோக்கி உள்ளே போவீங்க. எவ்வளோ வேகமாக ஆட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணிடுவீங்க? உள்ளே போயிட்டே இருப்பீங்க. தீய பழக்கத்தை நேரடியாக எதிர்ப்பதுங்கிறது கிட்டத்தட்ட இப்படித்தான். அதை நான் எப்படியாச்சும் வெற்றி கொண்டுடுவேன்னு சொல்லி நாம் கைகால்களை ஆட்ட ஆட்ட இருக்கிற நிலையில விட அந்த தீய பழக்கத்தின் ஆதிக்கம்தான் மேலோங்கி போகிற மாதிரி நம்ம தோல்வியை தான் தருவோம். வாழ்க்கையை ஒரு கூட நேருக்கு நேர் நினைச்சு ஜெயிக்கவே முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு வழியுமே கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்குற ஆதங்கம் எனக்கு புரியுது. நிச்சயமாக வழி ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வாலியை வந்து ராமபுரான் தான் வந்து அட்டாக் பண்ணுறாரு. எப்படி அட்டாக் பண்ணுறாரு? நேருக்கு நேர் நின்னா ராமர் வீரம் பெற்றவரா? அப்படி கிடையாதுங்க. ஏன்னா அவர் வாங்கியிருக்கிற வரம் அப்படி. ஸோ அவரை நேருக்கு நேர் நின்று இப்போ ராமரே கூட வந்து வாலிக்கு நேராக எதிர்ப்பு போனார்னா ராமருடைய 50% எனர்ஜி வாலிக்கு போயிடும், ராமர் தோத்து போயிடும். இதுதான் நடக்கும். அதனால தான் மறைந்து நின்று ராமர் வாலியை அம்பெய்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி. இதிலிருந்து இதெல்லாமே வந்து மனோ இயக்கத்துக்கு ரிலேஷன்ஷிப்பை பண்ணி சொன்னப்பட்ட கதைகள் தாங்க. நம்ம வந்து இதே அணுகுமுறையைத்தான் நாம் இப்போ இன்னொரு வடிவத்தில் எடுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்கிறோம்,
டோட்டலாகவே தீய பழக்கமே டோட்டலாகவே தாட் அப்படின்னு எடுத்துங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு அறிவுக்கு தெரிஞ்சே நடத்தினாலும் அது உங்களை மீறி நடக்கிறதா நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து இது யாரால முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோ இயக்கம் என்பது சுதந்திரமான இயக்கம், அது நமக்கு கட்டுப்பட்டது இல்லைன்னு யாரால புரிஞ்சிக்கூடிய மனதை பற்றிய புரிதல் இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை வந்து இப்படி எடுத்துக்க முடியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு இது உதவி செய்யாது, எடுத்துக்கவும் உங்களால முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது என்னன்னு. இதை புரிஞ்சுக்கிட்ட உங்களால நிச்சயமா எடுத்துக்க முடியும். ஸோ வந்து நீங்களே இவ்வளோ நாள் உங்களுக்குள்ள சிறைப்பட்டு போட்டிருந்த இந்த தீய பழக்கத்துக்கு இன்றிலிருந்து விடுதலை அளிக்கிறீங்க, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அது லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரீடம் பண்ணிருக்க. ஃப்ரீடம் பண்ண உடனே இவ்வளவு நாள் இருந்த அதனுடைய அழுத்தம் வந்து அது உங்களை விட்டு வெளியே போறதுக்கு சுதந்திரமா நீங்க, அதாவது நீங்க அதை விடுதலை படுத்துறீங்க, அது உங்களை விடுதலை படுத்துது, வேற ஒண்ணுமே இல்லைங்க. இவ்வளவுதான் மத்த சொல்ல. இப்ப வாளியை மறைந்து நின்று தாக்கியது போல தீய பழக்கங்கிறது டோட்டலாக நம்மை மீறி நடைபெறக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு எடுத்துக்கிற போதுதான் நம்மளால அதுல இருந்து ஒட்டு மொத்தமாக, அது வந்து ஒரு தீய பழக்கம் சொல்றது ஒரு நார்மல் பழக்கமாக, தீவிரமான பழக்கத்திலிருந்து ஒரு சராசரியான பழக்கமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதை வந்து இன்னொரு ஐடியா கூட எடுத்துக்கலாம். ஒரு ட்ரிங்க்ஸ் ஒருத்தர் போடுறாருன்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு சொல்றேன். அவர் வாரம் ஒரு முறை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவரா இருக்கிறாருன்னா, வேணும் 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 வேணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் மூன்றரை நாள் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் சாப்பிட்றாரு ட்ரிங்க்ஸ். செஞ்சது தப்பு செஞ்சது தப்பு செஞ்சது தப்புன்னு சொல்லி ஒரு மூன்றரை நாள். ஆக ட்ரிங்க்ஸ் வேணும் என்று நேர்முகையான அடிப்படையில் ஒரு மூன்று நாள் முயற்சி பண்றாரு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு. செயல்பட்டது தப்பு தப்பு தப்புன்னு அடிப்படையில் ஒரு மூன்று நாள். ஆக நேர்முகமாக எதிர்முகமாகனு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எதுங்க, ட்ரிங்க்ஸை தான். நேர்முகமாக இது பண்றது திங்கிங், செஞ்சது தப்பு செஞ்சது தப்புங்கிறது கில்ட். ஆக ரெண்டு அடிப்படையிலுமே திங்க் பண்றது எதுங்க, ட்ரிங்க்ஸை. அப்புறம் மறுபடியும் அது உயிர் பெறுறது எதனால ஆகும், எண்ணம் வரும் சிந்தனை வரும் செயல் வரும். இதே அடிப்படையில் தான் அந்த ட்ரிங்க்ஸுங்கிறது, அதாவது அந்த பேட் ஹேபிட் உயிர் வாழ்றதுக்கு இந்த ரெண்டு பேட்டர்ன் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை நாம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டோட்டலாக அதுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்றோம். தெரிஞ்சே நடந்தாலும் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த தீவிரம் வந்து படிப்படியாக ரெடியூஸ் ஆகும். ஒரு இது மாறுறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாற்றம் என்பது ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சரி, இப்போ இதை வந்து ஏன் இப்படி இருக்குதுங்கிறதுக்கு இன்னொரு ஆராய்ச்சியும் பண்ணுவோம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் பேர் நிறைய பேரை கவனிச்சிருக்கிறேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சுகர்னு ஒன்று வந்தோடனே அவங்க சொல்லுவாங்க, இனிமேல் நீ ஸ்வீட்டை தொடக்கூடாது. அதுவரில் அவருக்கு ஸ்வீட்டை பற்றி பெருசான ஒன்றும் ஐடியாலாம் கூட கிடையாதுங்க. அவர் ஒன்றும் போய் நிறைய அப்படி ஒன்றும் ஸ்வீட்டை வச்சு வச்சு வாங்கி சாப்பிட்டா அளவுலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டார். மனசில் அதை பற்றி அவருக்கு எந்த விதமான ஒரு பெரிய தாக்கமோ எதுவுமே இருக்காது. இப்படி சொன்ன உடனே தான் ஸ்வீட்டு அதை பற்றிய சிந்தனை இதெல்லாம், ஏன்னா மனசோட வேலையே நெகட்டிவாக தான் அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நினைக்கும். இதுதான் இயற்கை. பேனான்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி தான் இப்போ சொன்னா அப்படியே ஜீவ மணி நேற்று ரோஜா பூவை நினைக்காதீங்க, நானும் ரோஜா பூ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சொன்னது நினைக்காதீங்கன்னு தானே சொன்னார். எத்தனை பேரால் நினைக்காம இருந்து முடிஞ்சு எல்லாருமே நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம். இதுதான் இயற்கை, அப்படி தான் நம்ம மனசு செயல்படுது. இப்போது குலாப் ஜாமுன் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மனசில் வந்து அந்த திங்கிங் வந்து போயிட்டே இருக்கும். எப்படிலாம் சாப்பிட்டு எப்படி இருந்தேன், நம்மளால் நீங்கள் சாப்பிட கூட முடியலையேன்னு அவருக்குள்ள ஒரு ஏக்கம் தேக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டம் வரலும், ஏன்னா அவருக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மனசில் நேச்சுரலாக வருதுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்குள்ளே அப்படியே தேங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னைக்கு என்னன்னாலும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுவார். வந்தோடனே குலாப் ஜாமுன் ஒரு நாளும் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு தடத்தில் வச்சுருக்கிறாங்கன்னா அப்படி தெரியும் பாரு, இப்படி வாங்காடி நாலு குலாப் ஜாமுன் இவர் வந்து சாப்பிட்டு முழுங்கி முடிச்சிருப்பார். இப்போ என்னங்க இங்கே பிரச்சனை, ஏக்கமும் தேக்கமும் தான் பிரச்சனை. மனசில் வந்து இங்கே வந்து திருப்தி அடையலை, பத்தில் அதனால தான் நிறைவு இல்லாமல் வெளியில் வந்து அவ்வளோ கண்ட்ரோல் மீறி அவங்களால என்ன பண்ணுறான்னு தெரியாத அளவுக்கு அவங்க செயல்படுறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இதே வந்து பேட் ஹேபிட்டே இல்லாத இந்த சர்க்கரையே இல்லாத ஒருத்தர் இருக்கிறார்னு வச்சுங்க, அவருக்கு குலாப் ஜாமுனை பற்றி ஒரு சிந்தனை இல்லை, எந்த ஒரு நாள் அதை பற்றி ஒரு யோசனையும் இல்லைன்னு வச்சுங்க. அவர்கிட்ட நீங்கள் குலாப் ஜாமுன் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன இந்த ஒரு செகண்டில் நாலு குலாப் ஜாமுனே அள்ளி போட்டு முழுங்குவாரா, நிச்சயமாக முழுங்க மாட்டார். ஒரு குலாப் ஜாமுனை நாலா அஞ்சா பிரித்து கொடுக்குறோம்னு வச்சுங்க,
ஒரு ஒரு குலாப் ஜாமுனை எடுத்து வாயில போட்டு உதட்ட மூடி கண்ணை மூடி நல்ல ரிங்ஸ் பண்ணி சுவச்சி நீங்க சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை குலாப் ஜாமுன் உங்களுக்கு தேவைப்படும்? நீங்க நான் சொல்ற மாதிரி கண்ணை மூடி உதட்டை மூடி உங்க முழு கவனத்தையும் உங்க டங்க் மேல வச்சு என்ஜாய் பண்ணி ரசிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு குலாப் ஜாமுனுக்கு மேல் உங்களால சாப்பிட முடியாது. இதுதான் உண்மை. கவனத்தை அங்கேயும் இங்கேயும் சிதற விட்டா ரெண்டு மூணு தேவைப்படும் அவ்வளவுதான். ஆனா அஞ்சு ஆறுங்கிற அந்த வெறித்தனமான ஒரு நிமிஷத்துல சாப்பிட்ற எஃபெக்ட்லாம் அவருக்கு இருக்காது. அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணா சாப்பிட்டுக்கலாம்னு இருக்கும்போது அவருக்கு அது மேல ஒரு தீவிரத்தன்மை இல்லை. இதனால சாப்பிடவே முடியாதுன்னு ஒண்ணுதான் கெட்டச்ச கேப்ல என்ன பண்றாரு, ஒரு செகண்ட்ல அள்ளி போட்டுறாரு. நம்ம என்ன சொல்றோம், இதைதான் சொல்றோம், அந்த ஒரு இதை வந்து தளர்வு பண்ணிடுங்கன்னு சொல்றேன். அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருங்க. நம்ம வந்து தடை பண்ண தடை பண்ண தடை பண்ணதான் அது வாய்ப்பு கிடைச்சோடனே நம்மளுடைய அன்கன்ட்ரோலபுள்ள வீரியமும் நடக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ இதை நம்ம வந்து மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துறோம், கடக்கட்டும். அறிவுபூர்வமாவே தீய பழக்கத்தை நாம் வந்து அங்கீகரித்து விடுகிறோம், வேற ஒண்ணும் இல்லை, அங்கீகரிக்கிறோம். அதனுடைய ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நாமளே ஃப்ரீடம் பண்ணிடுறோம், நடக்கட்டும். அதனால பெருசா வருத்தப்பட்டுக்க தேவையில்லைன்னு சொல்லி நம்ம ஃப்ரீடம் கொடுக்குறோம். இதை வந்து நம்ம எப்படிங்கிறத நடைமுறையில ஒரு மூணு உதாரணங்கள் சொல்லி இந்த இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்றேன். கேம்புக்கு ஒரு தம்பி வந்திருந்தாரு. அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாரு, சார் எனக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, நான் வந்து ஒரு செயின் ஸ்மோக்கர், நான் இந்த வகுப்புக்கு வரலாமான்னா தாராளமா வாப்பா வந்து கத்துக்கோ அப்படின்னேன். இல்லை எனக்கு ஏதாவது உங்க இதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்புறேன் அப்படின்னாரு. நான் இருந்தாலும் செயின் ஸ்மோக்கராக இருக்கிறதுனால நீங்க ஏதாவது அனுமதிப்பீங்களோ அனுமதிக்க மாட்டீங்களோ, ஏன்னா ஆன்மீக வகுப்புனார், அதெல்லாம் இல்லப்பா நீ வந்து கத்துக்கோ வாப்பான்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா ஒருத்தர் வழி தெரியல, எனக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு ஏங்குறவங்கள நாமளும் புறக்கணிச்சு அவங்க எங்கெங்க போவாங்க, அவனே பாவம் ஒரு சிக்கல்ல ஒரு புதை சேத்துல சிக்கிக்கிட்டு எனக்கு ஒரு ஏதாவது ஒருத்தர் கை கொடுக்க மாட்டாங்கன்னு ஏங்கி தவிக்கும் போது நீ நல்லா காலாட்டுன்னு சொன்னா அது எந்த வகையில உபயோகம், அவன் இன்னும் உள்ளத்தான் போவான். ஸோ நாம தான் புரிஞ்ச நாம தான் என்ன பண்ணும், ஒருத்தனுக்கு ஒரு லிஃப்ட் அவுட் பண்ணி அவன் நம்ம வெளியே இழுத்துற வேண்டிய கடமை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய கடமைன்னு நம்ம எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். ஸோ என்னன்னு கேட்டா நாம முதல்ல ஃப்ரீடம் ஆகும், அப்பதான் மற்றவங்களுக்கு கை கொடுத்து நம்மளால லிஃப்ட் அவுட் பண்ணி வெளியே இழுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து அந்த தம்பி வந்தாரு, சரி வாங்கப்பா நீங்க கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்தாரு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கிளாஸ்ல உட்காரு, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ஸ் ஒன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது வெளியே போவாரு, ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுவாரு, சத்திய குறுக்கா வெளியே போவாரு வந்துடுவார், இப்படியா இருந்துகிட்டு இருந்தாரு. சரி இவர் என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். வெளியே போவாரு, போன உடனே ஒரு சிகரெட் எடுத்துவாரு, டப்பு 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 டப்புன்னு பெத்தி அப்படி போட்டு டக்குன்னு காலில் மேய்ச்சி விட்டு உள்ள வந்துடுவாரு. அடுத்து உட்காந்துருப்பாரு, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும், அப்படியே வெளியே போவார். அந்த சிகரெட்டு ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும், டப்ப 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 டப்பு அடிச்சு போட்டு மறுபடியும் மெஜிஸ்டிக் கேள்வி கொண்டு வந்துடுவார். இப்படியே தான் இருந்தது. அப்புறம் நான் வந்து அவர் கூப்பிட்டு என்னப்பா உங்களுடைய பிரச்சனை என்ன என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு, இல்லைங்க நான் ஒரு நாளைக்கு மூணு பேக்கெட் சிகரெட் சாப்பிடுவேன், 30 சிகரெட்டு அப்படின்னாரு. அப்படியா, சரி நீ வந்து தூங்குற எவ்வளோ நேரம் தூங்குவோம் அப்படின்னா ஒரு 6-7 மணி நேரம் தூங்குவாங்க. சரி 24 மணி நேரத்தில் ஒரு 7-8 மணி நேரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற 15 மணி நேரத்துல 30 சிகரெட்னா ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கும் ஒரு ஒரு சிகரெட் வருது. சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அவர்கிட்ட சொன்னேன், சிகரெட்டு தான் எப்படியும் நீ எப்படியா இருந்தாலும் 30 சிகரெட் நீ குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிற, ஏன் இப்படி குடிக்கணும் அப்படின்னு, வேற என்னங்க பண்றது, அதுவே ஒரு பெரிய தப்பு, அது உடம்புக்கு ஹெல்த்துக்கு எல்லாமே அவருக்கு தெரியுது. சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜுரிஸ் ஹெல்த்துங்கிறது அவர் பெரிய லெசன் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியுது, ஆனாலும் இந்த கர்மத்தை என்னால் விட முடியலைங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், நீ மீண்டும் இப்படி குடிக்காத, நான் சொல்ற மாதிரி குடிச்சுப்பாரு அப்படின்னு, எப்படி குடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், குடி இப்படி குடி அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை பற்றி வச்சு கண்ணை மூடி ஒரு இன்ஹேல் நல்ல டெப்த்தா இழுத்து அப்படியே லங்ஸ் பூரா அப்படியே அந்த புகை நிறைஞ்சு அப்படியே அழகா வந்து மூக்கு வழியா அப்படியே ஒரு ரிதமேட்டிக்கா ஒரு ஒரு இன்ஹேல் ஒரு எக்ஸல் ஒரு இழுப்பு ஒரு வெளியேற்றம். இந்த மாதிரி ஒரு சிகரெட்டை குடிக்கிறதுங்கிறத ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஆழ்ந்து ரசிச்சு ஒரு தியானம் பண்ற போது ஒரு ஒருநிலைப்படுத்தி நீ என்ஜாய் பண்ணி குடி அப்படின்னு சொல்லி சொன்னேன். உனக்கு வந்து இது பிரச்சனை கிடையாது, இங்கதான் பிரச்சனை, இங்க இருக்கிற மன இருக்கத்துக்காகத்தான் நீ இதை நாடுறிய தவிர இது வந்து டைரக்டா உனக்கு வந்து இது குடிச்சா கொஞ்ச நேரத்துல ஒரு தளர்வை கொடுக்குது, அதுக்காகத்தான் இதை நாடிட்டு இருக்கிற பிரச்சனை வந்து இங்க இருக்குது இங்க இல்லை அப்படின்னு ஒரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிவிட்டு அடுத்து சிகரெட் குடிக்கும் போது இப்படி நீ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றப்பா
அதாவது என்னன்னா, மனசுல வந்து உனக்கு போதுங்கிற திருப்தி, இங்க இருக்கிற ஷார்டேஜ் ஆன ஏக்கமும் தேக்கமும் நிறைவடையும். இங்க நிறைவடைஞ்சுன்னா இங்க வந்து தேவையப்படாது. நல்லா புரிஞ்சுங்க, மனசுல ஏக்கமும் தேக்கமும் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா இங்க சிகரெட்டோடைய நீடு இருக்கவே இருக்காது. ஸோ நீ என்ன பண்ற, ஒரு சிகரெட்டை பத்தி வச்சு டெப்தா உள்ள இழுத்து வெளியே விடு. உனக்கு எந்த சனம் இங்க போதுன்னு தோணுதோ அப்ப இந்த சிகரெட்டை போட்டு அமைச்சிரு. அது வரலும் வந்து ரெண்டு மூணு சிகரெட்டை தொடர்ந்து கண்டினியூஸா தேவைப்பட்டா கூட அது தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது என்ன சொன்னா, நல்ல தியானமா ரசிச்சு ஃபுல்ஃபில்லா ஒரு சிகரெட்டை குடி அப்படின்னு சொன்னேன். என்னுடைய பொருள் என்னன்னா, குலாப் ஜாமுன் ஒரு பீஸ் எடுத்து உதட்ட மூடி கண்ணை மூடி ரசிச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த சிகரெட் குடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பாடு நமக்கு ரொம்ப விருப்பமும் வச்சுக்கங்க, ஒரு நிறைவா சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்ஃபில்லா சாப்பிட்டீங்க, பிரியாணி சிக்கன் மட்டன் என்னென்ன இருக்கோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே மறுபடியும் ஒரு சிக்கன் கொண்டு வந்தாச்சு, நீங்க சாப்பிடுவீங்களா? நிச்சயமா சாப்பிட மாட்டீங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு எனக்கு இன்னைக்கு போதும்பா, நாளைக்கு எதுனாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அதுக்கு மேலே அங்கே தேவைப்படலங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அதே போல் இந்த தம்பிக்கு இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி சிகரெட் குடிக்க சொன்னேன். முதல்ல பார்த்தீங்கன்னா 2.75 சிகரெட் தேவைப்பட்டுச்சு கண்டினியூவாக, பிறகு வந்து அது 2 சிகரெட்டாக மாறிச்சு. ஆனால் என்ன ஒரு பெரிய மிராக்கலான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரத்தில் அடுத்த சிகரெட் குடிக்கிறவரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சிகரெட்டை தொடலை. சேஞ்ச் ஏன், இங்க நிறைவாவது இங்க தேவைப்படுறது குறையுது, அவ்வளவுதான். இங்க சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா இங்க குறைஞ்சிடும். பொருளில் பிரச்சனை இல்லை, இங்கதான் பிரச்சனை. இங்க சரியாயிடுச்சுன்னா இங்க குறைஞ்சு போயிடும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த சிகரெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து ஒரு சிகரெட் பிடிப்பதற்கும் அடுத்த சிகரெட் பிடிப்பதற்கும் இடைப்பட்ட நேரம் வந்து ரிடியூஸ் ஆகுது, சாரி அதிகரிக்குது. அதே மாதிரி 2.5 சிகரெட்ல இருந்து 2 சிகரெட் 1.5 சிகரெட்டா படிப்படியா குறையுது. நீங்க நம்புறீங்களோ என்னமோ, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களில் அவர் வந்து 30 சிகரெட்ல இருந்து 7-8 சிகரெட்டாக மாற்றம் அடைஞ்சிட்டார். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு காத்தால மதியம் மாலை இரவு அப்படின்னு ஒரு 4 டிவிஷனா பிரிஞ்சிட்டார். மிகப்பெரிய மாற்றம். நான் என்ன சொன்னேன், 30 சிகரெட்டுக்கு என்ன ரோலோ அதே தான் இந்த 7-8 சிகரெட்டுக்கும். நீ எப்பெல்லாம் சிகரெட் குடிக்கிறியோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு தியானம் மாதிரி ரசிச்சு என்ஜாய் பண்ணி முழு ஃபோக்கஸா குடி, போதுங்கும் போது நிப்பாட்டிக்க, அவ்வளோதான். அதில் வந்து அதுக்கு வந்து தடையே செய்யாத, அதுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துரு அப்படின்ட்டேன். அவர் வந்து இப்போ வந்து படிப்படியாக இப்போ வந்து ஒரு 3-4 சிகரெட்ல இப்போ வந்து இருக்கிறாரு. நான் வந்து அதை நிறுத்தணும்னே நினைக்காதப்பா, அது என்றைக்கோ அது தன்னால் போயிடும், அதை பற்றி நீ வருத்தப்படாத அப்படின்ட்டேன். நம்ம வந்து 30 சிகரெட்லேருந்து 4 சிகரெட் வருதுங்கிறது ஒரு மாபெரும் அச்சீவ்மெண்ட். நண்பர்களே, அதிகமாகிட்டு இருக்கிற போகிறது தான் எல்லாவுடைய கான்செப்டுமே. தூக்க மாத்திரை சாப்பாடு கூட 0.25லேருந்து 1 mg 2 mg போயிடுறேன். யாருமே மாத்திரையை குறைக்கிறது இல்லை. ஆனால் பகவத்தையாவுடைய அணுகுமுறையில் தான் தூக்கத்துக்கு சைக்காட்ரிஸ்ட் மருந்து சாப்பிட்றவங்க கூட தங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஐயாவுடைய இந்த மனதை பற்றிய புரிதல்னால சாத்தியப்பட்டிருக்குது. இது வந்து சாத்தியமான முயற்சி, செஞ்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்கிறது நம்ம பற்றி ஏகப்பட்ட ரெக்கார்ட் இருக்கு. ஓகேங்களா, இப்படித்தான் தீய பழக்கத்தை எதிர்போகணும்னு சொல்கிறேன். இது வந்து சிகரெட்டுக்கு ட்ரிங்க்ஸுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒன்று சொல்லிடுவோம். ட்ரிங்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மனோ தத்துவ டாக்டர். அவர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து மனோ தத்துவ பாடத்தில் கோல்ட் மெடலிஸ்ட், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் பாக்குறாரு, நல்லா சக்சஸ்ஃபுல்லா எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் ஆகுது. டாக்டருக்கு பொழுதுனைக்கும் மனோத்த பேஷண்ட்ஸே பார்க்கறது ஒரு மாதிரி ஒரு சலுப்பாகவும் தளர்வாகவும் இருக்குது. தனக்கு ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்காதான்ட்டு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல மருத்துவ கம்பெனிகளை அவர் அணுகி, உங்களுக்கு மொரிஷியஸ் கூப்பிட்டு போறோம், அங்க வந்து ஒரு செமினார் நடக்குது, 3 டேஸ் கேம்ப், நீங்க அவசியம் கலந்துக்கணும், அவரை கூட்டிட்டு போறாங்க. டாக்டரும் போறாரு, அங்கே வந்து ஒரு மருந்து பற்றிய செமினார் காத்தில் ஒரு மணி நேரம் வகுப்பு நடத்திட்டு மற்ற டைம்லாம் மீதியெல்லாம் என்டர்டெயின்மெண்ட். ஒரு மனிதன் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ அத்தனையும் அங்கே ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. ட்ரிங்க்ஸு, டிஸ்கோத்து, என்னென்ன இருக்குதோ அத்தனையும், லாகரி வஸ்து அத்தனையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா ஜாலியாக சுற்றுறது என்ஜாய் பண்ணுறது இப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. டாக்டருக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த டாக்டருக்கு ஒரு இருக்கத்துக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு தளர்வாக இருந்தது.
இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு. ஏன்னா மனசை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதனால் சரின்னு மூணு நாள் முடிஞ்சது நல்லா ஜாலியாக சுற்றிட்டு கிளினிக் வந்துட்டார். இவர் மட்டும்தான் இங்கே வந்திருக்காரு, மனசு பூரா எங்கெங்கே இருக்குது, நம்ம ஒரு சீசிலே இருக்குது, அங்கேருந்து வெளியே வரவே இல்லை. எப்போ திரும்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. டாக்டர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா கூட மொரீசியஸ் மொரீசியஸ் தான் அப்படின்னு தன்னை உள்ள அடிக்கடி ஜாலியாக நினச்சிக்கிறாரு. போயிட்டு வந்தால் கிளர்ச்சி அனுபவங்கள் எல்லாம் இருக்குது, ஆனால் இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே யாரும் திரும்ப கூப்பிடுவாங்களான்னு நினைக்கிறாங்க, ஆனால் யாரும் கூப்பிட்ட மாதிரி தெரியல. சரி இனிமேல் நாமளே பிளான் பண்ணி போவோம்னு சொல்லி அவராகவே ஒரு பிளான் போட்டு திட்டமிட்டு போய் மொரீசியஸ் போகிறாரு. போய் எல்லாம் ஒரு ரவுண்ட் சுற்றி விட்டு என்னென்ன பிடிச்சதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு டிஸ்கோஸ்லாம் ஆடிட்டு ஜாலியாக வராரு. வந்துட்டு முடிவு பண்ணுறாரு, இனிமேல்ட்டு சண்டே எனக்கான நாள் அப்படியே நான் ஒதுக்கி ட்ரிங்க்ஸு என்ன பிரியமாக இருக்குதோ ஜாலியாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. அப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும், சண்டேவில் இருந்தது வாரத்தில் ரெண்டு மூணு நாள் ஆகுது, படிப்படியாக முடிஞ்சு அப்புறம் கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றாரு, டெய்லி நைட்டு மட்டும் மூணு லார்ஜ் போட்டு தூங்கிடுறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு கடைசியாக. ஏன்னா அது அங்கே தானே போய் முடியும் கடைசியாக, ஏன்னா காத்தாலாம் வேலை பார்க்கணும், நைட்டில் சாப்பிட்டு படுத்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. இப்போ நிறைய வேலை செஞ்சுட்டு ராத்திரி ஒரு கோட்டை அடிச்சுட்டு படுக்கிறவங்களுக்கு இவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று தான். இதில் என்ன டாக்டர் பெரிய கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு காத்தால போய் ட்ரிங்க்ஸ்லேருந்து விடுபடுவது எப்படின்னு எவனாவது பேஷண்ட் வந்தாலும் அவனுக்கு வந்து இவரை பார்த்தா அட்வைஸ் பண்ணி கிளாஸ் எடுக்கணும். டாக்டருக்கு குற்ற உணர்ச்சியாக கில்ட்டாக கொன்னி குத்தி எடுக்குது. அவரும் சைக்காட்ரிஸ்ட் ஏகப்பட்ட புத்தகங்கள் எத்தனையோ படிச்சிருந்தாலும் எதுவுமே அவருக்கு வந்து நேரடியாக உதவி செய்யலை. எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு ஃபெயில் தான் அது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதோட இயக்கத்தை பற்றி முழுமையாக பகவத்தையா கண்டுபிடிச்ச மாதிரி மனோதத்துவியலில் கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியலைங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு விஷயத்தை மனோதத்துவ டாக்டர்கள் புரிந்து கொண்டால் எத்தனையோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை அவங்களுடைய பிடியிலிருந்து விடுதலை கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடியது இந்த ஞான புரிதல். ஞான புரிதல்னா வேற இல்லை, மனதின் இயக்கத்தை எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற இந்த புரிதல், இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய விடுதலை அவங்களால நிச்சயமாக கொடுக்க முடியும். அப்படி வந்து டாக்டர் வந்து தனக்குள்ளே ரொம்ப வெறுத்து போய் ஒரு நாள் நைட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டுட்டு வெக்ஸ் ஆகி யூடியூப்பில் சர்ச் பண்ணுறார், கண்ணீர் மல்கி சர்ச் பண்ணுறார், எனக்கு எத்தனையோ பேருக்கு இது எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் விட கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏங்கி அழுகும் போது அவர் ஒரு அனுமான் பக்தர். அப்போ அவருக்கு வந்து ஒரு பகவத்தையாவோட தீய பக்கத்துலேருந்து விடுபடுவது எப்படிங்கிற ஒரு வீடியோவை தற்செயலாக பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்குள்ள ஒரு மன இறுக்கம் தளர்வாகுது. பிறகு தொடர்பு கொள்கிறாரு, அவர்கிட்ட இந்த விஷயத்தை பூரா டிஸ்கஸ் பண்ணுறோம், எண்ணம் சிந்தனை செயல் தொடர்ச்சி வாலி இந்த இதை எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணோடனே டாக்டர் மனத்துவ டாக்டர் இல்லையா ஈஸியாக கேச்சப் பண்ணிட்டார். ஓ கில்ட்டு தான் ஆதாரமான உயிர் தொடர்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். டாக்டர் புரிஞ்சுக்கிட்டோடனே டாக்டர் வந்து பேட் ஹேபிட், அதாவது ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டார். படிப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வேணா எப்போனாலும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற கண்டிஷனுக்கு வந்துட்டேன், ட்ரிங்க்ஸோட பிடியில் இருந்த நான் எனக்கு வேணா எப்போனாலும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாங்கிற ஒரு மனநிலைக்கு நான் மாறிட்டேன். அது இல்லாமல் என்னுடைய எத்தனையோ பேஷன்ஸுக்கு இதை சொல்லி இன்னைக்கு அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. அந்தளவுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி டாக்டர் டிக்ளேர் பண்ணிக்கிறார். அது இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயத்த பார்த்தோம், ஒன்று சிகரெட் ஸ்மோக்கிங், இன்னொன்று வந்து ட்ரிங்க்ஸ், இன்னொன்று வந்து செக்ஸு. நாம் வந்து செக்ஸை தவறாக சொல்ல, செக்ஸ் இல்லைன்னா நீங்கள் நான் யாருமே இங்கே என்ன பண்ணுவோம், வந்திருக்கவே முடியாது. அதை பற்றி நம்ம தப்பாக சொல்லலை. நான் சொன்னேன் இல்லையா, எல்லாருமே இந்த 14-15 வயசில் கடந்து தான் வருவோம். இந்த 14-15 வயசில் உள்ள நாம் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தல், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சந்திக்கிறது, இல்லை நமக்கு ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு இந்த உடல் கிளர்ச்சி அனுபவம், இல்லை யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல், இப்படி ஏதோ ஒரு அனுபவம் வந்து எல்லாருமே வாழ்க்கையில் பெரும்பகுதி நான் கேள்விப்பட்டதில் எல்லாருமே சந்திச்சு வந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் இதை பேசுகிறேன். இதே மாதிரி சில அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டுருக்கு. இப்போ இந்த அனுபவம் தப்பா அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, இந்த அனுபவம் தப்பு இல்லை, பாம்பை விட பாம்பை பற்றிய எண்ணம் தான் பிரச்சனை. அது மாதிரி இதனாலேயே நாம் என்ன நினச்சிக்கிட்டேன், என்ன நான் சரியில்லை, நாம் இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட்டு, கேவலத்தில் கேவலம், கடைசியில் கடைசி, நம்மளால் ஒரு காலமும் உருப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி என்ன நானே அண்டர் எஸ்டிமேட் எடுத்து, இது என்னுடைய சொந்த அனுபவத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன், இப்படி நம்ம வந்து நம்மளை நாமளே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சரியில்லை சரியில்லை நினைக்க நினைக்க என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மட்டும் இருக்கிற தனிப்பட்ட சூழ்நிலை என்னை கவனிக்க யாரும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க,
எனக்குள்ள என்னங்க ஓடும், எனக்குள்ள தேங்கி இருக்கிற ஏக்கமும் தீ இதா இருக்கிறது எது விஷயங்க, தேக்கமும் ஏக்கமும் எதுல இருக்கு, இந்த விஷயத்தான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா பிரேம் மாதிரி, படம் மாதிரி, ஒரு மூவி டைப் மாதிரி, நம்ம சந்திச்ச நாம நிகழ்ந்த அனுபவங்கள், பழசு எப்பயோ நடந்த அனுபவங்கள் ரெக்கார்டு. அது பாட்டுக்கு ஒரு ஃப்ரேம், ரெண்டாவது ஃப்ரேம், மூணாவது ஃப்ரேம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஓட ஆரம்பிச்சு, கடைசியா எது ஜெயிக்கும்னா வாலி ஜெயிக்கிற மாதிரி, பேட் ஹேபிட் மாதிரி மாஸ்டர்பேஷன்ஸ் ஜெயிக்கும். ஓகேவா, வேற எதுவும் ஜெயிக்கல. சரி, இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி திருமணம்லாம் முடிச்சாச்சு. நம்ம பாலுணர்வு தேவைக்கு டீல் பண்றதுக்கு, நமக்கு கோஆப்ரேட் பண்றதுக்கு நமக்கு ஒய்ஃப் கிடைச்சிட்டாங்க. அப்ப இதனுடைய தாக்கம் குறையணும் இல்ல, அப்படித்தான் நானும் நினைச்சேன். ஆனா இதுக்கு அதுக்குமே சம்மந்தம் இல்லைங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. இது வேற அது வேற, எப்படி இருந்தாலும் அந்த வயசுல இருந்த அந்த அனுபவங்கள் வந்து அதுவே தான் அதை திரும்ப திரும்ப ஆக்குபை பண்ணுவது. அது ஒரு தனி பேட்டல் நடக்குது, இது ஒரு தனி பேட்டல் நடக்குது. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எதுக்கு சொல்றேன்னா, பல பேர் இப்படி வந்து என்கிட்ட தனிப்பட்ட முறையில ஏகப்பட்ட கவுன்சிலிங் பேசியிருக்கிறேன். எத்தனை பேர் பாவம், இளைஞர்கள், சின்ன வயசுல இருக்கிறவங்க, வயசானவங்க, எத்தனையோ பாரு இதை சரியா புரிஞ்சிக்க முடியாம தனக்குள்ள நொந்து நூறு சாயி வெந்து வேதனையில தவிக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்மளும் இவங்களுக்கு வந்து ஒரு சரியான வழி கொடுத்து அவங்கள கூட்டிட்டு வரலாம். வேற அவங்களை என்ன பண்றது, யார் கூட்டு போறது, நாம தான் கூட்டு போவோம். ஸோ இந்த விஷயத்த அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதே சிகரெட் ஸ்மோக்கிங் மாதிரி, ட்ரிங்க்ஸ் மாதிரி, இதுக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. இங்கே அகத்துல வருது, வந்துட்டு போட்டோம், சந்தோஷமா இருக்கு, எப்படி இருந்தாலும் இருந்துட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு முழு ஃப்ரீடம் விட்டாச்சு. விட்ட உடனே அந்த எண்ண உணர்வுக்கு வந்து ஃப்ரீடம் விட்டோடனே அது பாட்டுக்கு அது நம்மளை அறியாம அது வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆக ஆக அவனுடைய தாக்கம் படிப்படியா குறையுது. அதாவது குற்ற உணர்ச்சியால் அடைய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தெளிவாக முடிவு பண்ணிட்டேன். இதை வந்து இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒஸ்ட்டு, நாம் சரியே இல்லை, என்னைக்கும் உருப்பிட முடியாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த குற்ற உணர்ச்சி தான் இந்த பழக்க இந்த ஃப்ரேமை வந்து தொடர்ந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்த சமாச்சாரம் எதுங்க, குற்ற உணர்ச்சிங்கிற என்னை நான் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த தாழ்வு மனப்பான்மை எண்ண உணர்ச்சிகள் தான் மெயின் ஆதாரம். இப்போ நான் வந்து அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்டேன். சுதந்திரம் கொடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனுடைய அழுத்தம் வந்து அதை விடுதலை பண்ணால் அது விடுதலை நம்ம பண்ணுவோம், இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ எப்படி சிகரெட் ஸ்மோக்கிங்க நம்ம ஒரு ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி அது நடந்துட்டு போட்டுட்டு ஃப்ரீடம் விட்டாச்சு. அப்போது அதை எதிர்த்து செயல்பட்டு இதை நம்ம சரி பண்ணணுங்கிற வெற்றி கொள்ளணும்னு இருந்த இது வந்து டோட்டலாக விட்டாச்சு. அது நடந்துட்டு போட்டுன்னு சொல்லி முழு அனுமதி கொடுத்தாச்சு. டோட்டலாக தாட்டா எடுக்க தொடங்கியாச்சு. என்னாச்சு, அதனுடைய வீரியம் படிப்படியாக குறைஞ்சது. ஒரு கட்டத்தில் அதனுடைய நினைவு தாக்கமே சுத்தமாக இல்லாமல், அப்போ நான் நினைச்சு பார்ப்பேன், சரி நம்ம கொஞ்சம்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, அறிவாளிகள் இல்லையா, சரி அப்போ என்ன நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், நாமளா வில்ஃபுல்லாக திங்க் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, சத்தியமாக சொல்கிற நண்பர்களே, என்னால் அந்த படத்தை ரினீவலே பண்ண முடியல. இதுக்கெல்லாம் ஒரு காலகட்டம் ஆச்சு, இன்னைக்கு எடுத்து நாளைக்கே நடக்கலை, ஒரு குறிப்பிட்ட ஒன்னா ரெண்டு ஆண்டுகளில் டோட்டலாகவே அது வந்து நலிஃபை ஆயிடுச்சு. அதுக்குன்னு செக்ஸே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது மேல இருந்த அதீத தீவிரம் வெறித்தனம் வந்து அடங்கி விட்டது. என்னை வந்து நான் மட்டும் தனிப்பட்டு இருக்கிற சூழ்நிலை என்னை வந்து ஆளுமை பண்ணி அதோட பிடியில வச்சிருந்த அந்த எமோஷன் விடுபட்டுச்சு. நான் வந்து எப்பயும் சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நான் மாறிட்டேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி விரும்புறேன். இப்போ வந்து மொத்தம் மூன்று விஷயம் உங்களை சொன்னேன், சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு, செக்ஸ். செக்ஸை தப்பா இப்பயும் சொல்ல, செக்ஸுங்கிறது நம்ம எல்லாரும் வர்றதுக்கு வாழ்றதுக்கு அடிப்படையான சக்தி செக்ஸ் தான், அதை தவறாக சொல்லலை. அதை பற்றி நாம் வச்சுக்கிற மனோ அபிப்பிராயத்தில் நம்மளை நாமளே கில்ட்டாக நினைக்கிறத பற்றி தான் நாம் இப்போ சொல்ல வந்தது. ஓகேங்களா, இப்போது இந்த விஷயத்தை நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சிக்கிட்டு இதை உங்கள் இப்போ என்னென்னு இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டனால இன்றைக்கே நாளைக்கே மாறிடுன்னு சொல்ல முடியாது. நான் இதுக்கு வரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்ததுங்கிற மாதிரி உங்களுக்கு இதை பற்றிய கருத்து சொல்லியிருக்கிறேன். நீங்க இனிமே உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி நீங்க தான் இனிமே அதை வந்து எப்படி நடைமுறையில மாறுதுங்கிறத உங்களுக்குள்ள பார்க்கணும். ஆக இந்த அளவுல நான் வந்து பேட் ஹேபிட்னா என்ன, அது எப்படி நமக்குள்ள வேரூன்றி செயல்படுது, அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி, எதிர்கொள்ளணுங்கிறது எப்படி சுதந்திரம் கொடுக்கறதான் எதிர்கொள்றது, வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத உங்க அதை விடுதலை பண்ணீங்கன்னா, பேட் ஹேபிட் விடுதலை பண்ணீங்கன்னா அது உங்களை விடுதலை பண்ணுங்க, வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுனால அதை டோட்டலாகவே ஒரு தாட்னு எடுத்துக்கோங்க. அறிவுக்கு தெரிஞ்சே நடந்தாலும் அது உங்களை மீறி நடக்கிற ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அதுக்கு சுதந்திரம் அளிங்க. நீங்கள் நடைமுறையில் தான் இதை பார்க்க முடியும், உங்களால் நிச்சயமாக இதனுடைய தாக்கத்திலிருந்து படிப்படியாக குறைய முடியுங்கிறது தான் நடைமுறை உண்மை.
அதனால் இது ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட்னால் அதை நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இதில் நேற்று நான் பேசினதில் இப்போ இன்னைக்கு நான் பேசினதில் அகம்புறம் ஒட்டி இந்த பேட் ஹேபிட் பேசினதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நாம் நிறைவு பண்ணலாம். அதனால் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கணும்னு விரும்புனா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். யாருக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் நம்ம சொன்ன உதாரணங்கள்லாம் வந்து நாம் இந்த ட்ரூத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறோம், ஓகேங்களா? அதனால் யாருக்கு எது இருந்தாலும் நீங்கள் இந்த கேள்விகளை கேட்கலாம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். கேள்விகள் இருந்தால் கொஞ்சம் ஆன்சரைஸ் பண்ணி கேள்வி கேளுங்க. நாம் வந்து எல்லாம் நண்பர்களாக எடுத்துங்க, ஒரு ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பவுல்ராஜ் வந்திருக்கிறாங்க. ஆ ஐயா வணக்கம். ஐயா ஆ வணக்கம் சார், சொல்லுங்கள். ஐயா இப்போ நம்ம இது இந்த ரிலிஜன்ல இந்த புராணத்துல எல்லாம் சொல்றாங்க, தப்பு பண்ணா பாவம் கணக்கு ஏறிடும், கர்ம வினையில போய் சேரும், அதனால தப்பு பண்ணாத இருக்கணும். அது தப்பு பண்ணாத இருக்கணும்னு சொன்னதுதான் நிறைய தப்பு பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுல இருந்து என்ன எப்படி நம்ம காப்பாத்திக்கணும்? இல்ல இப்ப அதான் சொன்னேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாதுங்கிற தீவிரத்தன்மையிலதான் தொடர்ந்து தப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால இப்ப என்ன சொல்றேன், இப்ப நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, இப்ப நான் சொன்னேன் எனக்கு வந்து ஃப்ரேம் மாதிரி ஓடிட்டு இருந்த விஷயம் மறந்து போய் இப்ப எனக்கு அதை பத்தி நினைவே இல்லாத தன்மைக்கு மாறி, அப்ப மாறி இருக்குதுன்னு தானே அர்த்தம். இப்ப 30 சிகரெட் வந்து 4 சிகரெட்டா குறைஞ்சதுன்னா மாற்றம் அடைஞ்சிருக்குதுன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப வந்து தீய புல செயலோட அளவு குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நல்ல மாற்றம் தானே. மாற்றம் அதுக்கு தண்டனை இருக்கா? நம்ம செஞ்ச பாவத்துக்கு இந்த கர்ம வினைகள்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா இருக்கா இல்லையா? கர்ம வினைங்கிறது வந்து அது தனி சப்ஜெக்ட், கர்மாவை பத்தி. அது நீங்க சொல்ற நல்ல செயல்னால அந்த கர்ம வினையான பாதிப்பை கூட நம்மளால மாத்திக்க முடியும். நம்ம செய்யற நல்ல ஆகாமிய கர்ம செயல்களினால் நமக்கு வருகிற மிகப்பெரிய துன்பம் துயரத்தை கூட நம்மால் குறைத்து கொள்ள முடியும் நாம செய்கிற நல்ல செயல்களின் மூலமாக. அதனால நம்மளா செய்யறது வந்து நல்ல செயல் செய்வோம், நம்மளை மீறி கிடக்கிற செயலும் வந்து ஆட்டோமேட்டிக்கா படிப்படியா அதனுடைய அளவுல வந்து குறைஞ்சிடும் சார். நீங்க உடல் உறவுன்றத போல இந்த கேம்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா தப்புன்னு நல்லாவே தெரியுது, அதை விட்டு விலகறத பத்தி நீங்க சொன்னீங்க, என்னால அதை புரிஞ்சுக்கொள்ள முடியல. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்குங்க. புரிஞ்சுக்க முடியல, நீங்கள் சொன்ன விளக்கத்தை நான் முழுமையா கவனிக்க முடியல. தெரியல, அது அதை கேட்கல ஒழுங்கா, அது எப்படின்னு தெரியல சார். நான் சொன்னதை நீங்க லிசன் பண்ணலன்னு சொல்றீங்களா? இல்ல நான் சொன்ன புரிந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. என்ன சொன்னதே உங்களுக்கு புரியலையா? ஆமாங்க, என்னால புரிஞ்சு கொள்ள முடியல. வழக்கமான ஒரு பழக்கம் மாதிரி ஒரு சமுதாயத்துல தவறுன்னு சொல்றதுதான் தீய பழக்கம் நம்ம சொல்றோம், கரெக்ட்டுங்களா? சரிங்க. அந்த பழக்கத்தின் மேல நமக்கு அதீதமான ஒரு நாட்டம் இருக்கிறதுனாலதான் ரெகுலர் ஹாபிட்டை விட தீவிரமா ஒரு இது மேல ஆர்வம் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்னா தீய பழக்கம்னு சொல்றாங்க. இப்ப இங்க மனசுல நிறைவும் தேக்கமும் ஏக்கமும் இருக்கிறதுனாலதான் நம்ம வெளியில வந்து அந்த பொருளை செயலை நாடிக்கிட்டே இருக்கிறோம். இருக்க இருக்குது தளர்வுக்கு நம்ம அதை நாடுறோம். இங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வெளியில இருக்கிற நாட்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போயிடும். நீங்க நேத்து கிளாஸ் இன்னைக்கு காத்தால கிளாஸ் எல்லாம் கேட்டீங்களா? சொல்றேன் புரியலையா நான் சொல்றது உங்களுக்கு. இப்ப நம்ம வந்து சிகரெட் குடிக்காதீங்கன்னு அவர்கிட்ட சொல்ல, சிகரெட் குடிக்கிறத என்ஜாய் பண்ணி ஃபுல் ஃபில்லா ரசிச்சு குடிச்சிருக்கீங்க. எப்படி சிகரெட் தான் குடிக்கிறாரு அவரு, குடிக்காமலாம் இல்ல. ஹலோ
ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. நீங்க தப்புன்னு உணர்றேன்னு சொல்றீங்களீங்க, நான் தப்புனே அது உணர முடியல. இல்ல உங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை, அதை பத்தி பிரச்சனையே இல்லையே. பிரச்சனைன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்ம தீர்வை சொல்றோம். நீங்க நல்லா இருக்கீங்க, நாட்டம் அதிகமா இருக்குங்க ஐயா. இப்ப அன்றாட வாழ்க்கையில அப்படியே போயிட்டு இருக்குன்னா அதன் மீது மட்டும் நாட்டங்கள் அதிகமா இருக்கு, அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்றீங்களா ஐயா? டே டு டே லைஃப்ல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? உங்களுக்கு நல்லா இருந்தா நீங்க இருந்துங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்க, அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்க வேணான்றீங்க. இப்ப நீங்க உங்களுக்கு சார், இப்ப வந்து இதுல வந்து என்னன்னா பாதிப்பா, இப்ப நான் சொன்னது எல்லாமே சஃபரிங் ஆகிறவங்களுக்கு தான் நம்ம விட சொல்றோம். ஒருத்தர் வந்து மனதுனால பாதிக்கப்பட்டு வெளியே வர முடியலன்னு தவிக்கிறவங்களுக்கு தான் நம்ம விட சொல்றோமே தவிர உங்களுக்கு பாதிப்பே இல்லைன்னா அதை பத்தி மேட்டரே இல்லையே. சரிங்க, உங்களுக்கு பாதிச்சதுன்னா தான் அதை பத்தி மேட்டரே, பாதிப்பே இல்லைன்னா அதை பத்தி நீங்க கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அது வந்து உங்களுக்கு அது ஒரு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வேணா நீங்க டீல் பண்ணிக்கலாம், வேணாம்னா நீங்க அளவுக்கு உங்க கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். சரி ஐயா, வேற ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. ஆ வணக்கம்மா. ஐயா, உங்க அந்த பழக்கம் வந்து அதோட இஷ்டத்துக்கு விட்டுருன்னு சொல்றீங்க. அப்ப கோபம் வந்து உங்களுக்கு வந்து வந்ததுன்னா அதோட சௌரியத்துக்கு விடும்போது எப்படிங்க அதனால விளைவுகள் வந்து அதிகம் தானே வரும்? கோபத்துக்கு சுதந்திரம் கொடுத்தாவா சொல்றீங்களா? அதுதாங்க, அது அது மட்டும் மத்ததெல்லாம் புரிஞ்சுது, இந்த கோபத்துக்கு மட்டும் அதோட சௌரியத்துக்கு விட்டுட்டோம்னா அதோட அது அந்த கோபம் வந்து மத்தவங்கள தானே தாக்குது, நம்மளுடைய கோபம் வந்து மத்தவங்கள தாக்குது, அதனால விளைவுகள் வந்து அதிகம் வரும்ல அப்படின்னு. இல்ல விளைவுகள் இப்ப வந்து ஒரு தடவை வந்து உங்களை அறியாம நடக்குதுன்னே கூட வச்சுக்குவோமா, அடுத்த தடவை நடக்கும் போது இந்த முதலில் ஏற்பட்ட அனுபவம் நம்ம கிட்ட இருக்கும் இல்லமா? தெரியாம நடக்கும், அடுத்த தடவை நீங்க அவங்க கிட்ட டீல் பண்ணும்போது ஏற்பட்ட அனுபவம் வந்து நமக்கு ஒரு பதிவா இருக்குமா இருக்காதா, ரெக்கார்டா இருக்குமா இருக்காதா? கரெக்ட் கரெக்ட்ங்கய்யா. அத பயன்படுத்தி அடுத்து அவங்க கிட்ட இந்த அளவுக்கு டீல் பண்ணனும், எந்த அளவுக்கு டீல் பண்ணனும் நமக்கு அறிவு வந்துரும்ல. சரி, அது வந்து அனுபவம் இருக்குங்கய்யா. அந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட, அதாவது முத நிலையில உங்களுக்கு ஞாபகமே இல்லாம டீலே கூட பண்ணிடுங்க, பண்ணிட்டோம் கண்டிப்பா கண்டிப்பா கிடையாது. அதாவது ஏன்னா நம்மள மீறி நடக்கிறது தான் இது எல்லாமே. நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம நம்மள மீறி அப்படி சத்தம் போடுவோமா சொல்லுங்க? என்ன நடக்குதுன்னே தெரியாம தான் நம்ம சண்டை போட்டுறோம், கோவப்பட்டுறோம். அந்த இடத்துல நம்ம வந்து டிவைடே ஆகல, டோட்டலா எடுத்து நம்மள மீறி தான் நடந்திருக்கோம் அப்படின்னு தான். என்ன சொல்றோம்னா உங்களை மீறி உங்களுக்கு கவனம் வராம செயல்பட்டா கூட அதை தாட்டா எடுத்துங்கன்னு தான் நான் முதல்ல சொன்னேன். உங்களுடைய அன்கான்சியஸ் நடக்கிறத தாட்டுன்னு எடுத்துங்கன்னு சொன்னேன். நீங்க வந்து கோவம் செயல்பட்டுட்டேன்னு சொல்ல, உங்களை மீறி செயல்பட்டிருந்தால் அதையும் நீங்க வந்து தாட்டுன்னு தான் எடுத்துக்கணும், உங்களுக்கு கவனத்திற்கு வராத நிலைன்னு தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? கவனத்துக்கு வந்த பிறகு சரியா நடந்துக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அதுதான் நம்மளால எடுத்துக்கவும் முடியும், அதை மட்டும் தான் செயல்படுத்தவும் முடியும். சரி சரிங்கய்யா, கரெக்டுங்கய்யா. அந்த அனுபவம் கூட இருக்குங்கய்யா எனக்கு. இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர்கிட்ட ஏற்பட்ட அனுபவத்தை அடுத்தது அவங்க கிட்ட ஐடியா வந்துடும். நன்றிங்கய்யா, நல்லா இருந்துச்சுங்கய்யா நீங்க சொன்னது எல்லாமே. வேற யாராவது கேள்வி கேக்குறோம்னா நம்ம பேசுவோம். யாருக்கும் தீய பழக்கம் இல்ல, பிரச்சனை ஐயா வந்து தீய பழக்கத்தை ரெண்டு பேருக்கும் ஒரே கலர் ஷர்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஐயா, தீய பழக்கத்தை வச்சு ரொம்ப விவரமா எக்ஸ்பிளைன் பண்ணியாரு, தெளிவாக புரிந்தது அப்படின்னு கமெண்ட் வந்திருக்கு ஃப்ரம் மல்லிகா பத்மினி. ஓகே, என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன்.
இது இத்துடன் நான் வந்து இந்த ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணிட்டு மத்தியானம் வந்து 3:30 ஷார்ப்பாக வந்துடுங்க. ஏன்னா 3:30 to 4:30 ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சுவாரஸ்யமான நான் யார் நம்ம பேசலாம். ஸோ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன். அனைவருக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை நன்றி கொள்கிறேன். நன்றி.